கர்த்தருடைய இன்ப நாமத்திலே பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனைக்கு பிரியமானவர்களே வாருங்கள். இந்த ஆராதனைக்கு முதலாக நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Come let us close our eyes and look unto the Lord in the prayer. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீர். ஒரு வாரத்தை முடித்து ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே உடைய வார்த்தையும் திறந்து ஆண்டவரே உமை தேடி நாங்கள் ஆராதனையிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. திறந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலியமாய் நீர் எங்களோடு பேசவும் எங்களுக்கு உம்முடைய போதனைகளை கொடுத்து கற்றுக் கொடுத்து இன்னும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் பேச போகிற வார்த்தைகளும் தொடர்ந்து ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்க உள்ளத்திலே பேசட்டும் ஆண்டவர். எந்த காரியங்கள் அகன்று போகணுமோ அகன்று போகட்டும். எந்த காரியங்கள் எங்களோடு அதிகமாய் வந்து இருக்கணுமோ அந்த காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், நமக்கு பிடித்த நீதியின் காரியங்கள், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும் ஆண்டவரே. அசுத்தங்கள் ஆண்டவரே, பாவங்கள், இதெல்லாம் எங்களை விட்டு நீகிட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருந்த அகால ஆராதனையிலே எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை பேசி தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம். முழுமையாய் முதல் எங்களுடைய இருதயத்தை சிந்தத்தை சிந்தையை ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே வேறு எந்த ஒரு காரியங்களும் எங்களுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் இல்லாதபடிக்கு இந்த நேரம் முழுவதும் கர்த்தாவே ஆராதனையில உண்மை மட்டுமே நினைக்க, உண்மை மட்டுமே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர். தொடர்ந்து ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் நம் முதல் பாடலை பாடுவோம். தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் என்று சொல்லி இது பாடுங்க. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே. அது தேடியை நாடி ஓடியை வருவாய் தினமும் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே. காசினி தனிலே நேசமைதாக கஷ்டத்தை உதரித்தே, பவ கஷ்டத்தை அடுத்து ஆறுதல் அடுப்ப கண்டுள நீ மனமே. தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே. பாவியை மீக்க தாவியை உயிரும் தாவரமேந்தவராம், பின்னும் நீமியும் கருணை நிலவரம் உண்டு நிதம் துதி நீமன் என் மனமே. தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே, தேனினின் மயிலும் இயேசுவின் நாமம் தீவிய மதுரமாமே. கவனங்களே, தொடர்ந்து நாம் மாறி மாறி வாசித்துக்கு போவோம். அதற்கு பின் அதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்களுடைய மைக்க மியூட் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் பேசும்போது சில காரியங்கள் நாம் இங்க பேசுவதற்கு இடைஞ்சலா இருக்கிறது. சோ தயவு செய்து உங்களுடைய மைக்க மியூட்ல வைக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து நாம் மாறி மாறி வாசித்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நன்றி. மாறி மாறி வாசித்தல் அமுதவல்லியம்மா. ஓகே பாஸ்டர், நான் இருக்கேன். சங்கீதம் 73 வசனங்கள் 13 தொடங்கி 28 வரை. நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சதுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிந்து போவது போல் ஆண்டவரே நீர்
விழிக்கும் போது அவர்கள் வேசத்தை இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்தரியங்களில் குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முதலிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டே தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டே சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பேர். யாவரும் சேர்ந்தே எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நம் துதி தொழுகைக்குள்ளாக கடந்து செல்வோம். இருமலாம் அவர்கள் நம்மளை நடத்துவார். தொடர்ந்து வேலையில கூட நம் துதி குழாய் கடந்து போவதுக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம் என்று சொல்லி அவர் நம்ம ஆராதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இந்த அருமையான நாட்களில் கூட தேவன் இவ்விதமாய் நம்ம கூடி அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி அவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கூட கர்த்தரை நம் ஒருமனமாய் நம் யாவரும் கைகளை தட்டி கூடுமான கைகள் அசத்தி கூட ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவஜனமே, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் ஆராதவர், அவர் என்றென்றும் ஆராதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் ஆராதவர், அவர் என்றென்றும் ஆதலி திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் ஆராதவர், அவர் என்றென்றும் ஆராதவர். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தால் தேவன் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை, கைகளை உயர்த்தி ஆராதித்தான் தேவன் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் 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 சந்தோஷமே பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டு பாடுகள் நம்மத்தில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே. போராட்டு பாடுகள் நம்மத்தில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம், ஜெயம் 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 நம்ம
நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லுமாக ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் என்றென்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா என்று மத்தியில் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நீ செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. துன்பமான நேரத்திலும் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே, ஐயா கஷ்டமான நேரத்திலும் எங்களை வழி நடத்தினவரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, உங்களுடைய மேலான என்று சொல்லி அப்பா தொடர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய கிருபையிலான ஒன்றுமில்ல ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நாங்கள் கிருபையோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை என்று சொல்லி ஆண்டவரே உமைங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உமது கிருபை மேல் இருப்பதுக்காக நன்றி சுவாமி. போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் கண்மணியின் தேவனே அப்பா, உமை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கிறோம். கிருபை மேலானது என்று சொல்லி தேவனுடைய கிருபை அதிகமா நாம் பெற்றுக்கொள்வோம் தேவஜாமே. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, 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 கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. சொல்லுமாக ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும், உம் கிருபை மேலானது. சொல்லுமா என் வாழ்வை பார்க்கிலும், என் வாழ்வை பார்க்கிலும், உம் கிருபை மேலானது, ஜீவனை பார்க்கிலும் மேலானது, என் வாழ்வை பார்க்கிலும், உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, 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 உம் கிருபை மேலானது. சுலமாக போக்கிலும் போக்கிலும் வரத்திலும் கிருபை என்னை காத்து, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை காத்தது, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே. கால்கள் இடறாமல் என்னை காத்ததும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் காத்ததும் கிருபையே. கால்கள் இடறாமல்
மேலானது கிருபை மேலானது கிருபை மேலானது கிருபை மேலானது கிருபை மேலானது உன் கிருபை மேலானது கிருபை மேலானது உன் கிருபை மேலானது பலவீன நேரங்களில் உன் கிருபையின் பலனானதே சோர்வற்ற வேலைகளில் உன் கிருபை என்னை தாங்கிற்றேன் பலவீன நேரங்களில் உன் கிருபை பலனானதே சோர்வற்ற நேரத்திலே உன் கிருபை என்னை தாங்கிற்று கிருபை மேலானது உன் கிருபை மேலானது 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 தங்களில் உன் கிருபை என்னை காத்தது கண்ணீரின் மத்தியிலோ உன் கிருபை என்னை தேற்றுமே கஷ்டத்தின் நேரங்களில் உன் கிருபை என் பலனானதே கண்ணீரின் மத்தியிலும் உன் கிருபை என்னை தேற்றுதே கிருபை மேலானதே உன் கிருபை மேலானதே 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 கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாம நாங்கள் இல்ல ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழி நடத்தினவரே அப்பா எங்களை போக்கிலே வரத்திலும் எங்களை பாதுகாத்து எங்களை கண்மணி போல நடத்தினவரே அப்பா இந்த அருமையான காலகட்டத்திலே கூட ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தேவைகளை சந்தித்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை தேய்ச்சி எங்களை அரவணைத்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நடத்தி வருகிறவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம் நாமத்தை அதிகமாய் நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் கர்த்தாவே தொடர்ந்து கூட உயர்மம் உன்னதமும் ஆண்டவரே சொல்லி அவர் நம் அதிகமாய் ஸ்தோதரிப்போம் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே சகலத்துக்கும் ராஜா என்று பாதுபடி என்று சொன்னார் ஆழத்துக்கும் அகலத்துக்கும் ஆண்டவரே உயர்ந்த தேவன் ஆண்டவரே உன்னதர் என்று சொல்லி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உயரமும் உன்னதமானவர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோதரித்து அப்படியாய் முழு இருதயத்தோடு அவரை உயர்த்துவோம் ஆண்டவரே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவரும் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர், ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் யாவையும் முடங்கும், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கட்டும் இவருக்கு முன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உமத்துகிறேன், துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரும்மை உயர்த்துகிறேன், சே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சொல்லியுமே தொடர்ந்து அப்பாவுடைய சமூகத்துல எங்களை முற்றுமாய் தாழ்த்தி அப்பா அவருடைய சமூகத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தூய தகப்பனே. ஆமென், ஆமென். சேர்ந்து நம்முடைய ஆராதிப்போமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அல்லேலூயா ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி இவனே உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக நாம் யாவரும் ஜபசிந்தியிலிருந்து ஜபிப்போமாக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் மெய்யான பரிசுத்த தேவனாய் இருப்பதற்காய் நன்றி இந்த காலை வேளையில் ஆண்டவரே மறுபடியும் இன்னொரு நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இன்னொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இந்த பூமியிலே வாழ்வதற்கும் எங்களை திருத்திக் கொள்வதற்கும் எங்களை மாற்றிக் கொள்வதற்கும் இந்த பூமியிலே இருந்து கத்தாவே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர் அதற்காய் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஆண்டவரே ஞானமாய் எடுத்து பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக எந்த காரியங்கள் ஆண்டவரே விட்டுவிட வேண்டுமோ எந்த காரியங்களை ஆண்டவரை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமோ அநேக எங்களுக்கு விதத்துல நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர் ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரை அது பிரகாரம் நாங்கள் கேட்டு நாங்கள் செய்ய ஆண்டவரை இந்த காலையில முதலாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஆவிக்குரிய உங்களுடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவியங்கள் வளரட்டும் இயேசுவி நாமத்துல எங்க வாழ்க்கையில் அதிகமாய் கர்த்தருக்கு நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக உப்பு மொழியும் உள்ளவர்களாக அநேக ஆண்டவரை உமக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை நீ உருவாக்கின நோக்கத்தை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கும் உம்முடைய தரிசனத்தை ஆண்டவரே எங்கள் மேல் வைத்ததை நிறைவேற்றுவதற்கும் இந்த பூமியை எங்களை நீ படைத்திருக்கிறீர் அதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து புரிந்து நடந்து கொள்ள இந்த காலை வெள்ள ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்றால் ஆண்டவரே வளராமல் போனோம் என்று சொன்னால் ஆண்டவரே வசனம் சொல்லுவது போல ஆண்டவரே நம் பிதாவின் தோட்டத்திலே ஆண்டவரே பிதாவின் கூட நாங்கள் இணைந்து வரும்போது அந்த செடிகளை ஆண்டவரே நீ ஆண்டவரை பிடுங்கி போடுகிறவராக எடுக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இணைந்து வரும்போது உம்மை போல நாங்கள் உம்மை பின்படுத்த இயேசுவருடைய வழிகாட்டி இயேசுங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் போது அந்த வழியை பிடித்து கொண்டு அவரோடு ஜீவித்து வர இந்த காலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களை தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரா ஆண்டவரே எங்க திருச்சபைக்காய் வருகிறோம் ஒவ்வொரு ஜனங்களுக்காய் வருகிறோம் தலைவர்களுக்காய் வருகிறோம் ஊழியங்களுக்காய் வருகிறோம் தேவனே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் முதலாக ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களுடைய வாழ்க்கையை தேவனே நீ சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் தேவன் நீ ஒருவரே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனே நாங்கள் இந்த பூச்சம் திருச்சபை ஒரு குடும்பமாயும் சமூகத்துக்கு முன்பாய் வருகிறோம் தேவனே நீரே ஆண்டவரே ஆண்டவரே எந்தெந்த பலவீனங்கள் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே அவர்களை உம்மை விட்டு பிரித்து உம்மை விட்டு தள்ளி இருக்க செய்கிறதோ அதெல்லாம் தேவன் பலப்படுத்த செய்வீராக ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம் பொருளாதாரம் காரியமாய் இருக்கலாம் மற்றும் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே இதெல்லாம் தேவன் அறிந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி தேற்றி அனுவரித்து ஆண்டவரே அவர்களை கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பாதையை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்திலே அதிகமாய் இன்னும் அதிகமாய் திருச்சபை ஊழியங்களிலே பங்கு பெறுவதற்கும் ஆண்டவரே நீர் உள்ளே நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே மனிதன் பேசுவதற்கும் தேவன் நீர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீர் பேசுவீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும் ஆண்டவரே திருச்சபை ஜனங்கள் உள்ளத்திலே பேசுங்க அதிகமாய் எல்லா ஊழியங்களிலும் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க அப்பா தேவனை துரத்தும் கூட ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு எல்சிசி தலைவர்களுக்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் செய்கிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா தேவனே எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய வேலையாட்களாய் தெரிந்து கொண்டு உமக்கு பணிவிடை செய்வதற்கு மக்களுக்கு ஆண்டவரே தேவையை அறிந்து கொண்டு ஊழியங்களை செய்வதற்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய ஊழியத்தை சிறந்த முறையில ஆண்டவரே தாழ்மையின் முறையில நீர் எப்படி எங்களை கற்றுக் கொடுத்தீரோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஊழியம் ஆண்டவரே வருகிற நேரங்களிலே அந்த ஊழியங்களை எடுத்து ஆண்டவரை செய்வதற்கென்று கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா
எங்களுக்குள்ளாக தேவன் பேசுவீராக. ஆண்டவரே, ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு வருகிற தடைகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாத்தையும் தேவன் அகற்றி போடுவீராக. சாந்தமாக ஆண்டவரே, சமாதானமாக ஊழியத்தை செய்வதற்கும் தேவனே உள்ளத்திலே தேவன் பேசுவீராக. ஏற்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களும் ஊழியங்களும் அது கர்த்தாவே எங்கள் மூலியமாய் கர்த்தாவே நல்லபடியாக செய்வதற்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உடைய பலத்தை ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாடி இருக்கின்ற தலைவராக ஆண்டவரே, பாறைக்கு மேலாக கல்லுக்கு மேலாக கட்டப்படுகிற எங்க விசுவாசம் அப்படியாக இயேசுவுக்கு மேலாக கட்டப்படுகிற விசுவாசமாய் காணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஏனோ தானமாய் உலகத்தின் மேலாக, உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக ஆண்டவரே நாங்கள் கட்டாதபடிக்கு உம்மை நம்பி உம்மை பிடித்து கொண்டு உம்மை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைவர்களாக நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளி கூட விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை ஜனங்கள் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரந்தோறும் ஆண்டவரே ஜெபக்குழுவோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க அதிசயங்களை பார்க்கிறோம். தேவனே, எங்க ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பலவீனர்களும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் சுகப்படுத்துவீராக, நீர் பலப்படுத்துவீராக. எந்தெந்த பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த பலவீனங்களில் இருந்து அவர்களுக்கு பூரண விடுதலை தருவீராக. தொடர்ந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காயும் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ தேவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி தேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். யாருக்கும் இந்த ஜீவன் எந்த மனிதனுக்கும் ஜீவனுக்கு சேதம் வராதபடிக்கு தேவன் காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த கோவிட் ஆண்டவரே ஒரு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே இன்னும் சில நாட்களிலே அது ஆண்டவரே முற்றிலுமாய் எடுத்து போடப்படும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நிச்சயமாகவே எல்லாம் மறுபடியும் திறக்கப்படும். மறுபடியும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு பாதுகாப்போடு ஜனங்கள் இருக்க கத்தர் பாதைகளை திறந்தருள்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தாவே, நீ செய்கிறவர், நீ திறந்து செய்து எங்களை ஆசீர்வதிங்க. திறந்து ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் எங்களுடைய புக்கில் ஜாலியில் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புக்கில் ஜாலியில் ஊழியத்தை கத்தாவே நீர் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, நீர் திறக்கிறதற்கு உதவி செய்தீர். இப்பொழுது கூட ஆண்டவரே கதவுகளை நீ திறக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே எல்லா காரியங்களும் சம்பூர்ணமாய் செய்ய ஆரம்பிக்க எங்களை கற்றுக் கொடுப்பீராக. தொடர்ந்து காரியங்களை நாங்கள் செய்யும் போது நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த புக்கில் ஜாலியில் ஊழியத்தை இன்னும் பெருக பண்ண, இன்னும் அதிகமான ஆண்டவரே காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வருடத்துக்கு மேலாக ஆண்டவரே இந்த முக்கிய ஜெயில் ஊழியம் ஆண்டவரே சாத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே இதுக்கு ஒரு வழியை திறக்கிறீர், அதற்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை பெருக பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விசுவாசம் ஆண்டவரே அது ஆண்டவரே அவர்கள் விட்டு விலகிறாது படிக்கு உண்மை பிடித்து கொண்டு நிற்கிற அதே விசுவாசம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கிறதும் ஆண்டவரே அவர்களோடு கூட நிலையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறுதியம் கூட காலை வெள்ள விசேஷமாய் கத்தாவே வார்த்தைக்காய் வருகிறோம். வார்த்தையை கேட்கும் போது தேவனே நீர் பேசுவீரா, இடைப்படுவீரா. தேவனே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உண்மை பிடித்து கொண்டு உமக்கு மேலான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளை பார்த்து, அநேக உபத்திரவங்களை பார்த்து, ஆண்டவரே அநேக ஆண்டவரே போராட்டத்தை பார்த்து நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை சில நாட்களிலே விட்டு விடுகிறோம். ஆண்டவரே அதனால அநேக விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது, அநேக பாதிப்பை நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீர் எங்களுக்கு புத்தி சொல்கிறவர், நீர் எங்களுக்கு போதிக்கிற கர்த்தர், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் எங்களுக்கு போதி தருளுவீராக, இந்த காலை வேளையில் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இன்னும் அதிகமாய் உண்மை சார்ந்திருந்து எங்களுடைய அஸ்திவாரம் அதாவது எங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆண்டவரே உமக்கு மேலாக ஸ்ட்ராங்கா ஆண்டவரே பலமாக ஆண்டவரே அதை வைத்திருக்க உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை விட்டு நான் விலக மாட்டேன், இயேசுவோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே அதிகரிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. இந்த காலை வழியில நாங்க கேட்கும் போது கூட எங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை நீ கொடுத்திருக்கிறீர். அதில் ஒன்று ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்கு அதிகமாய் பேச போகிறீர், அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துருக்கத்திலிருந்து முடிவு வரலும் தேவனே, நம்முடைய பிரசனமும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய வழிநடத்தலும் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே நடுவில் அவர் எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு உபத்திரவின் காரியங்களும் எங்கள் காதில் ஒழிக்காத படிக்கு தேவன் மூடி மறைத்துக் கொண்டு நாம் முழுவதும் தேவன் மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வராத நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம் கத்து கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். அரமணையில் இருக்கிற எங்க பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உன் சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாகும். அன்றன் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்க விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளே. ஆமேன். ஆமேன். தொடர்ந்து நாம் வேத வாசிப்புகளை கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு லூக்கா 6:46 தொடங்கி 49 வரை. லூக்கா 6 வசனம் 46 தொடங்கி 49. ஸ்கிரிப்சர் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் புக் ஆஃப் லூக் சாப்டர் 6 வெர்ஸ் 46-49. முதல்ல தமிழை வாசிக்க கேட்போம், அப்புறம் ஆங்கிலத்தில் கேட்போம். வேத வாசிப்பு வசனம் 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின் படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது பிழிந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பீராக. This scripture reading is taken from book of Luke. Chapter 6, verse 46-49. Verse 46, why do you call me Lord, Lord, and do not do what I say? Verse 47, as for everyone who comes to me and hears my word and puts them into practice, I will show you what they are like. Verse 48, they are like a man building a house who bucked down deep and laid the foundation on rock. When the flood came, the torrent struck the house but could not shake it because it was well built. Verse 49, but the one who hears the word and does not put them into practice is like a man who built a house in the ground without a foundation. The moment the torrent struck that house, it collapsed and its destruction was complete. May the Lord, good Lord, bless this scripture today. Amen. Come, let us pray. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ எங்களோடு இந்த காலை வழியில பேச ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்க போகிற உடைய வார்த்தையானது எங்களுக்கு அது புரோஜனமானதாக இருக்குவதற்கு என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பிறந்த தேவன் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானங்களே, இன்றைக்கு நம்ம தேவனுடைய செய்தியை நாம் கேட்பதற்காக நம் ஒன்று இணைந்திருக்கிறோம். நம் தேவன் நல்லவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நம்ம அதிகமாக ஆண்டவருடைய வழியை பின்படுத்துவதற்கு நம் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்ம பார்த்தீங்கன்னா வேதம் முழுவதிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வழிகாட்டுதல், அதாவது ஆண்டவருடைய கற்பித்தலை நம்ம பார்க்கிறோம். அநேக ஆண்டவர் நம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை பார்த்துதான் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம் கேட்டு நம் நடந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அப்படித்தான். நம்மளுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் அப்படின்ற சொன்னால், இயேசுவின் வழிகாட்டுதல் இல்லாவிட்டாலும் இயேசுவின் போதனை கற்பித்தல், இது ரெண்டையும் ஏதாவது ஒன்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். கைடன்ஸ் ஃப்ரம் ஜீசஸ், இயேசுவின் வழிகாட்டுதல் இல்லாவிட்டாலும் இயேசுவின் போதனை கற்பித்தல் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம்.
துணைகளை விசேஷமாய் முதலில் நான் சில காரியங்களை எப்போது போல பேச அதுக்கு பிற்பாடு நான் உள்ள கடந்து சொல்ல நான் விரும்புகிறேன். பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறேன்னா கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம சில நேரத்துல தொலைந்து போய்விடுவோம் பாதைகளை விட்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாதை இதுதான் என்று சொல்லி நமக்கு தெரியும், டிஸ்ட்ராக்டட் மித்த காரியங்கள் நம்மளுக்கு அதிகமாய் நம்மளுடைய சிந்தைக்கு வந்ததற்கு பிற்பாடு நம்மளுடைய பாதைகளை மாறி நம்மளுடைய விசுவாசம் மாறி எல்லாம் மாறி நம்ம துளைந்து போகிற ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க அது மட்டும் இல்லாதபடிக்கு வி ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் மேக்கிங் அ ராங் டிசிஷன். நம்ம மனிதனா இருப்பதனாலே தவறான முடிவு எடுப்பது ரொம்ப இழிவு. ரொம்ப சீக்கிரமா நம்ம என்ன செய்திருவோம், நம்மளுடைய பாதைகள் அதாவது தவறி போகும்போது ரொம்ப சீக்கிரமாக நம்ம என்ன செய்கிறோம், தவறான முடிவுகள் வாழ்க்கையின் முடிவுகளோ இருக்கட்டும் அவரோ ஆண்டவரை பின்படுத்துகிற காரியங்களா இருக்கட்டும் எந்த நிதியில இருந்தாலும் முடிவுகளை தவறாக எடுப்பது மனிதர்களுடைய ஒரு இயல்பா இருக்கிறது, நேச்சராக இருக்கிறது என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா நம்மளுடைய பாவத்தின் நம்ம சீன்ஃபுல் நேச்சர் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் அஸ் எவ்ரிடே. எப்பொழுதுமே நம்மளுடைய பாவ சுபாவமானது அதோடு கூட நம்ம மேற்கொண்டு நம்ம யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம மறந்து விடக்கூடாது. எதனாலே நமக்கு அதிகமாக நம்ம டிஸ்ட்ராக்டட் ஆகிறோம், லாஸ் ஆகிறோம், எதுக்காக நம்ம தொலைந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்காரு, இதுதான் வழி, நான் தான் மெய்யான வழி என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. தெரிந்திருந்தும் கூட எப்படி நம்ம ஒரு தவறான காரியங்களை செய்கிறோம், ஏனென்றால் நம்ம பாவமா நம்மளுடைய நேச்சர் நம்மளுடைய சுபாவம் பாவ சுபாவமா இருப்பதனாலே நம்ம ஒவ்வொரு நாளும் அதோடு கூட மேற்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஆனா சிலவர்கள் ஆண்டவருடைய வழிகாட்டை பிடித்து கொண்டு இல்லாமல் இருந்த என்ன நடக்கும், அந்த பாவத்தை அவர்கள் பாவத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கும்போது மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் போராட்டத்தை அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சொந்த பலத்திலே அவர்கள் யுத்தம் செய்வதனாலே அது முடியாமல் போகிறது. இங்க யாராச்சும் பவர் நம்ம படம்லாம் பார்க்க, சூப்பர்மேன், பவர் மேன், பேட்மேன், அயன் மேன் அந்த மாதிரி நிறைய மேன் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பாங்களே, அதெல்லாம் படத்துக்கு தான். நம்ம வீக் மேன், வீக் உமன், நம்ம ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்ல தான் நம்ம ஓடுறோம், ஆண்டவருடைய பலத்துல தான் நம்ம வாழ்றோம். அப்ப ஆண்டவருடைய வழிகாட்டுதல், இதுல நட, இப்படி இரு, இப்படி வாழு என்று இயேசு சொல்லும் போது அதை பிடித்து கொண்டு அப்படி வாழும் போது என்ன நடக்கும், வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும், வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும், வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஒரு காரியங்கள் நான் எப்போதும் பார்த்தது என்னவென்று சொன்னால் பாருங்க, வி நீட் கைடன்ஸ். ஏன் வி நீட் கைடன்ஸ், பிகாஸ் ஹூ பெட்டர் தட் கிவ். பாருங்க, இயேசுக்கே ஒரு சூழ்நிலை வந்தது. இயேசுவே பூமியில இருக்கும் போது பிதாவுடைய வழிகாட்டுதல் அதாவது எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், பூமியில எந்த காரியத்திற்காக அனுப்பப்பட்டார், இதெல்லாம் தெரிஞ்சுதான் இயேசு வந்தார். இயேசு வந்துட்டு எனக்கெல்லாம் தெரியும், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு இயேசு சொல்லல. இயேசு ஆண்டவர் பிதாவானவர் எந்த காரியத்தை செய்வதற்காக அனுப்பினாரோ அந்த காரியங்களை அழகாக செய்து முடித்தார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல வாழ்க்கையில, ரோல்ஸ்ன்னு சொன்னாக்கா பாருங்க, முதல் நம்ம பிறந்தோடனே ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பிள்ளையாய் நம்ம பிறக்கிறோம், மகளாக மகனாக பிறக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டுதல் யாரா இருப்பா, நம்மளுடைய பெற்றோரா இருப்பான். அதுக்கு பிற்பாடு ஒரு ஸ்டேஜ் வரும், கணவன் மனைவியாயிருவோம். கணவன் மனைவியா இருக்கும் போது அவங்க உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவங்களுக்கு நீங்க தான் வழிகாட்டியா இருப்பீங்க. அதுக்கு பிற்பாடு அப்படியே அந்த ஸ்டேஜ் போய்கொண்டே இருக்கும். அதே போலதான் நமக்கு இந்த உலகத்தில ஆவிக்குரிய நிதியில வளருவதற்கு ஒருவர் வழிகாட்ட வேண்டியது முக்கியமா இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய நிதியை அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோ பண்றதுக்கு நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவை. அந்த கைடன்ஸ் இவர் எங்கேயுமே கிடைக்காது. த கைடன்ஸ் கம் ஃப்ரம் ஜீசஸ். அந்த வழிகாட்டுதல் இயேசுவின் இடத்திலிருந்து தான் வருகிறது என்று சொல்லி நம்ம மறந்து விடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த லூக்கா 6:47 வசனத்தை மையமாய் வைத்துதான் இன்றைக்கு நம் தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த லூக்கா 6:47 நம்ம அப்புறம் வாசிக்கும் போது இந்த வசனத்துல இருக்கிற காரியங்கள் தான் இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இதுல நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே பாருங்க, ஒருவர் இந்த லூக்கா 6:47 வாசிக்கிறீங்களா? என் வார்த்தைகளை கேட்டு அவங்க
பாருங்க இந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவாக என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு வழியின்படி செய்கிறவன் எவனோ யாரு வழியின்படி செய்கிறவன் அந்த வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ளாகத்தான் இன்னைக்கு நம்ம தேவ செய்தியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். விசேஷமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு உறவை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு பயணம் நம்ம நம்ம செல்ல வேண்டும். ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் நமக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாகவே நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அவருடைய ஞானத்தை தரப்போகிறார். அவருடைய ஞானத்தை அவருடைய உண்மையை நமக்கு வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. இங்க இந்த படத்தை நீங்க பார்க்கும் போது இங்க ஒரு படம் இருக்கு. இந்த படத்தை நீங்க பார்க்கும் போது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கப்ப மாதிரி இருக்குல்ல, மஞ்சள் கலரா தெரியுதா? பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளையா ஒரு கப்ப இருக்குல்ல. சோ அந்த மஞ்சள் கப்பை தான் வந்து கேப்டன், பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ். சோ இன்னைக்கு உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு வழி போகணும், எனக்கு வழி தெரியலையான்னு கேட்கும் போது ஒரு என்ன செய்யறோம், நம்ம ஒரு கப்பைக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறோம், ஃபாலோ பண்றோம். அதே போலதான் இன்னைக்கு நமக்கு யாராவது ஒரு இடத்துல ஏதாவது கேட்கும் போது ஃபாலோ மீ, என்னை பின்படுத்துங்க, நான் அங்கதான் போறேன், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், அவங்களோட கூட போவோம். அவங்க லெஃப்ட் வரையும் போது நம்ம ரைட் வளைஞ்சா என்ன ஆயிருவோம், அவங்க எங்கேயோ ஒரு திசைக்கு போயிருவாங்க, நம்ம எங்கேயோ ஒரு திசைக்கு போயிருவோம். இன்னைக்கு அப்படிதான் ஏசு ரைட்ல வளையறாரு, நம்ம லெஃப்ட்ல வளையிறோம். ஏசு பரலோகத்துக்கு வளையறாரு, நம்ம நரகத்துக்கு வளையிறோம். ஏசு வந்து பிதா சொன்ன கட்டளையை கீழ்படிய சொல்றாரு, நம்ம உலகத்தின் வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு உலகத்தின் காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரெண்டு டைரக்ஷன், அப்ப இயேசுவின் டைரக்ஷன், இயேசுடைய கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி போனா இயேசு எங்க போய் சேருவாருன்னா பிதாவின் வீட்டுக்கு போய் சேராரு. அப்ப பிதாவின் வீட்டுக்கு போய் சேரும்போது அவர் நம்ம வழிகாட்டுவது என்றைக்குமே தவறா போகாதுங்க. இன்னைக்கு நம்ம தான் இயேசு விட்டு விலகி நிக்கிறோம். இயேசுவை எங்க கட்ட சொல்றாரோ அங்க கட்டாம எந்த ஃபவுண்டேஷன் வந்து நிலையா இருக்குன்னு சொல்றாரோ அதுல நிலையா இல்லாம இருந்துட்டு நாளைக்கு ஆண்டவரே 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 என்னை கைவிட்டீரே, ஆண்டவரே 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 என்னை கண்டுக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய தவறு இல்லை, அது நான் என்னுடைய தவறு. நான் சரி பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா என் அப்பா சொன்ன என் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் பின்படுத்தாம அவர் ரைட்ல வளைய சொன்னாரு, நான் லெப்ட்ல வளைஞ்சிட்டு அடி வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு யூ டர்ன் பண்ணி வந்து ஆண்டவரே ஆண்டவரே கேட்கலேன்னு சொன்னா யாருடைய தவறுங்க? இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், அவருடைய வழிகாட்டுதலே ஃபாலோ பண்ண முடியல நமக்கு. ஏன்னு சொன்னா நடுவுல நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, நடுவுல நமக்கு பாடுகள் வருது, சோதனைகள் வருது. இதெல்லாம் வரும்போது நம்ம தொலைந்து போகிறோம். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசை, உலகத்தின் அநேக காரியங்கள் இயேசுவோட பின்தொடர்ந்து வரும்போது நடுவுல வரும். நீங்க பாத்திருக்கீங்களா, காடியில போகும்போது ஒருத்தருக்கு பின்னாடி போய்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு டிராபிக் லைட் தாண்டினோடனே ஒரு காடி வந்து நடுவுல பூந்துரும், நீங்க இன்னொரு காடிக்கு பின்னாடி வருவீங்க, அப்புறம் அந்த காடி அப்படி பாத்துக்கிட்டே போவீங்க, ஐயோ உற்றுமோ உற்றுமோன்னு சொல்லி. அதே போலதான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய காரியங்கள் வரும். ஆனா கடைசி வரையிலும் அந்த பின்னுக்கு போற ஆண்டவர் காட்டின அந்த பாதையை பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அதை ஆயத்த பண்ணி மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். எப்பொழுது நம்ம அவரை பின்தொடர்ந்து போகும்போது. அல்லேலூயா. சோ தேவன் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எழுந்தினால் நிலைமை இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் நீங்க தெரியணும்னு சொல்லிட்டு சரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நம்ம ஸ்லைட்ல செஞ்சு கொண்டு வருவோமேன்னு சொல்லி கொண்டுட்டு வந்தேன். இது ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான், உங்களுக்கு புரியும்னு சொல்லி தான் இதை செய்தது, சரிங்களா? சோ 47வது வசனம் சொன்ன பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 47வது வசனத்துல நீங்க பார்க்கும் போது அந்த வசனம், எவ்ரிவான் ஹூ கம்ஸ் டு மீ அண்ட் ஹியர் மை வேர்ட் அண்ட் டஸ் தேம் ஐ வில் ஷோ யூ வாட் ஹீ இஸ் லைக் அப்படின்னு சொல்றாரு. சோ முதல் வார்த்தையை நீங்க பார்க்கும் போது எவ்ரிவான் ஹூ கம்ஸ் டு மீ is all about surrender. முதல் காரியம் நீங்க பார்க்கும்போது everyone who comes to me, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை எது குறிக்கிறது என்று சொன்னால் சரண் அடைவது தேவனிடத்துல சரண் அடைவதை குறித்து, சரண்டரை குறித்து இங்க ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, அந்த முதல் வசனத்தை வாசிங்களேன், ஒரு வாசிங்க.
லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்க சொல்லியோ நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாம போகிறது என்ன பாருங்க அந்த வசனம் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைச்சிட்டு நான் செய்ய சொல்றது செய்யாம போவது என்ன நான் செய்ய சொல்றத நீங்க செய்ய மாட்டீங்களே ஆண்டவரே ஆண்டவரே மட்டும் கூப்பிட்டா முடியுமா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்கன்னா ஏன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க ஏன்னா ஒண்ணு அடி வாங்கினதுக்கு பிற்பாடு தான் ரொம்ப பேர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம் அதுக்கு முன்பா கூப்பிடுறது இல்லை ஏன் கூப்பிடுறது இல்லை ஏன்னா நமக்கு போ நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாளைக்கு நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஆண்டவரை நம்ம தேடுறோம் ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் அதுக்குமா என்ன சொல்றாருன்னா எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் டு மீ எல்லோரும் என்னிடத்தில் வரும்போது நீங்க முதலாக இதுல தெரிய வேண்டிய காரியம் என்ன நீங்கள் ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை முழுமையாக சரணடைய வேண்டும் யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் லைஃப் அன் டு தி லார்ட் ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் கொடுக்க வேண்டும் பாருங்க ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லி இரண்டு நபர்கள் கூப்பிட முடியும் ஒன்று விசுவாசமா இருக்கிறவர்கள் கூப்பிட முடியும் இன்னொன்று விசுவாசமா இருப்பதை போல நடிக்கிறவர்களும் கூப்பிட முடியும் ஆண்டவர் வார்த்தை வந்து யார் வேணாலும் கூப்பிடலாம் ஆனா யாருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் யாரெல்லாம் அவரிடத்துக்கு வருகிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சரணடைகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வழிகாட்டியாய் இருக்கிறார் அவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய போதனையை கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எதற்காக கூப்பிடுறோங்க எத்தனை தடவை இந்த வார்த்தையை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாவலை உச்சரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு உச்சரிக்கிறோமா எதற்காக உச்சரிக்கிறோம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரணமாக இது இருக்குது ஸோ சரண்டர் டு காட் மீன்ஸ் ஆண்டவரிடத்துல சரண் அடைவது என்று சொன்னா நமக்கு அந்த வார்த்தையை தெரியும் ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே பாருங்க சரண்டர் டு காட் மீன்ஸ் letting go of our plans and letting God have his way in every aspect of our life appadina namba vaalkile nammude thittangal nammude seyalgal nammude kaariyangal ella muttu vittu avarude vali avarude sittam avarude thittathai nam vaalkile eduthukondu vaalvathu dhaan saranadivathu endru solli namba paarkrom appadina நான் என்னுடைய சுயத்திற்கும் என்னுடைய விருப்பத்திற்கும் நான் வாழாது இப்படி என் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு வாழ்கிறவனாக இருப்பேன் அப்பதான் என்னுடைய அஸ்திவாரம் அது நிலையா இருக்கும் ஏன்னா என்னுடைய சொந்த அஸ்திவாரம் நான் சொந்தமா போடுற அஸ்திவாரம் வந்து நிக்காது ஏன்னா நான் வந்து மண்ணுக்கு மேலாக என் அஸ்திவாரத்தை கட்டுறேன் ஆனா ஆண்டர் என்ன தெரியுமா சொல்றாரு மண்ணுக்கு மேல கட்டுனா அது இடிஞ்சிரும் ஆனா இயேசு ஒரு நங்கூர மாதிரி ஒரு ஒரு ராக் ஒரு கல்லை போல ஒரு பாறையை போல இருக்கிற இயேசுவுக்கு மேல என் விசுவாசத்தை கட்டி நான் சரணடையும் போது என் வாழ்க்கையை அழகாக வணைந்து என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என் வாழ்க்கை திட்டத்தை அழகாக வணைந்து எனக்கு கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார் God can plan, God can create a new plan for you. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை வணைந்து கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த காரியம் நமக்கு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம் சரணடைவது எத்தனை பேருங்க இந்த கிறிஸ்த வாழ்க்கையில வாழும்போது தேவனுக்கு முழுமையாய் நம் வாழ்க்கையை சரணடைகிறோம் முழுமையாய் சரணடை நம்ம கேட்டுக்கொள்வோம் இது கேட்கும் போது நம்ம கேட்டுக்கொள்வோம் அப்பதான் நம்ம கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் இதுக்கு நமக்கு பதில் கொடுப்பார் நம்ம யார் இடத்துல சொல்ல வேண்டாம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் allowing him to guide our step and direct அவர் டிசிஷன் அதாவது இந்த சரணடைவது என்று சொல்வது ஒன்னொன்று அவரை நம்மளுடைய வழிகாட்டியாய் வைத்துக் கொள்ளும் போது அவருடைய பாதச்சுவடைகளை அவருடைய திட்டத்தை அவருடைய வழியை நாம் தெரிந்து கொண்டு அவர் என்ன விரும்புகிறாரோ அந்தபடியாக முடிவெடுப்பது பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய முடிவு பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன காரியம் செய்ய போறோமா முதல்ல ஜெபிக்கிறோமா ஆண்டவரே இந்த காரியம் நான் வாங்க போறேன் இந்த காடி நான் வாங்க போறேன் இந்த வீடு நான் வாங்க போறேன் இதை நான் செய்ய போறேன் நான் ஜெபிக்கிற உம்முடைய திட்டமா உம்முடைய சித்தமா என்று சொல்லி நம்ம சரணடிக்கிறோமா இன்னைக்கு அநேக பேர் பாருங்க சில காரியங்கள் வந்து வாங்கி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க அது ஆண்டவருடைய சித்தம் திட்டம் நிறைவேறி இருக்கிறது ஆனா சிலவர்கள் வாழ்க்கையில பார்க்கும் போது அது சில ஆட்டக்காட்டம் அப்படின்னா என்னது இது சரியா இல்லையே என்ன சரியா வரலையே அவங்க வந்து நிச்சயமாகவே சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்குது முழுமையா தேவன் சமூகத்துல ஒப்பு கொடுத்து காரியங்களை செய்கிறோமா நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஆண்டவரை விசுவாசித்து சரணடைகிறவர்களே ஆண்டவர் ஒருபோதும் வெக்கப்படுத்தவே மாட்டார் ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை தள்ளி வைக்கவே மாட்டார் ஏனென்றால் ஆண்டவரை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை அவர்களுடைய திட்டமாய் வைத்திருக்கிறவர்களை தேவன் வெக்கப்படுத்தவே மாட்டார்
வெக்கப்படுத்தவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் என் கையில ஒப்படைச்சிட்டான், என் பிள்ளை அவருடைய வாழ்க்கையை முழுவதும் என் கையில ஒப்படைச்சிட்டா அதனால நான் அவனுக்கு நல்லது செய்வேன் சொல்லி தேவர் முன்னு வந்து செய்வார். அதனாலதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு தேவன் காத்து கொள்கிறவராக அவர் இருக்கிறார். இந்த வசனத்துக்குள்ள நீங்க போகும்போது இயேசு நிறைய கதைகளை சொல்றாருல்ல, இந்த ஊமைகள் இதெல்லாம் வந்து கதைகள் பாருங்க. இந்த கதைகள்ல ஆண்டவர் ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு, ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. என்னை தேடி வருகிறவன் மற்றும் என்னுடைய போதனை கேட்கிறவன் எனக்கு கீழ்ப்படுகிறவனு எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் இங்க ஒரு காரியங்களை இங்க அவன் சொல்றாரு பாருங்க. சோ ரெண்டு இருக்கிறாரு, ஒண்ணு அவர் வார்த்தையை கேட்டு சரணடைகிறவனுடைய அவன் கட்டுகிற வீடானது எப்படியா இருக்கும், அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு தன்னை சரணடையாமல் கட்டுகிறவனுடைய வீடோ இல்ல காரியங்களோ எப்படி இருக்கும் என்று சொல்லி ரெண்டு புறம் காட்டுகிறார். அவர் இருந்தார் ஆசீர்வாதம், அவர் இல்லாமல் போனால் நமக்கு பாதிப்பு. சோ எது நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரங்களிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறதுனாலதான் நமக்கு பேசிக்கான சில காரியங்களை மறந்து போயிடுறோம். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், ஆனா எவ்வளவு காலத்திலே இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்தாலும் இதுல இருந்து ஆண்டவர் மறுபடியும் நமக்கு அவர் போதித்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மனிதனா இருப்பதினாலே இந்த காரியங்களை மறந்து போவதற்கு சுலபமா இருக்கும். பிரியமான இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, யாரெல்லாம் என்னிடத்தில் வருகிறார்களோ, யாரெல்லாம் என்னிடத்துல சரணடைகிறார்களோ அவர்கள் எனக்கு மேலாக வீடுகளை கட்டுகிறவர்கள், நிலையாய் இருக்கிற ஒரு பாறைக்கு மேலாய் கட்டுவதை போல இருக்கும், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலே நீங்கள் கட்ட வேண்டியதை எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு மேலாக நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவர் இந்த வசனத்தை வாசிங்களா, லூக்கா 6:47 வாசிங்க, 48 வாசிங்க, சாரி. ஆழமாய் தோண்டி மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த வசனம் வந்து ஆக்சுவலி இந்த முதல் வார்த்தையை பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆழமாய் தோண்டி ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குது, He is like a man building a house அப்படின்னு போட்டிருக்கு, சரிங்களா. ஆனா இங்க அதுக்கப்புறம் அங்க வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது, குடாங் டீப் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. சரண்டர்னு சொல்லும் போது இஸ் அ டீப் மீனிங் இருக்கு. என்னன்னு சொன்னாக்கா சரண்டர் அப்படின்னு சொல்லும் போது முதலில் நம்மளுடைய விசுவாசத்தை இயேசுவுக்கு மேலாக ஆழமாக விதைக்க வேண்டும். ஆழமாக விதைப்பது என்று சொன்னால் அவரை ஆழமாக பிடித்து கொண்டிருப்பது. பாருங்க, நான் எதுக்கு என் வாழ்க்கையை முழுவதும் எனக்கு பிடிக்காதவங்க ஒரு இடத்துல நான் சரணடைய முடியுமா, முடியாது. யார நான் அதிகமா விசுவாசிக்கிறேனோ, என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டார் என்று சொல்லுகிற நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்கு மேலாகத்தான் நான் ஒப்பு கொடுப்பேன், நான் சரணடைவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது விசுவாசத்துல என்ன நடக்கும் என்று சொன்னால் முதலில் நம்மளுடைய விசுவாசம் ஆழமாக தோண்டப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிங்க இருக்கு, ஹவு இஸ் அவர் ஃபேத், நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது. சில நேரத்துல சில காரியம் வரும்போது அதை பிடிச்சு கொள்ளுறோம், சில நேரத்துல உலகத்தின் காரியம் வரும்போது அதுல விழுந்துடுறோம், மறுபடியும் இயேசு தான் தேவன் சொன்னோம்னா அதுல பிடிச்சுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா அல்லேலூயா ஆமீன் போடுறோம், திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்றோம், ஒப்பு கொடுக்குறோமா. இயேசுவுக்கு சரணடைகிறவன் ஒரு நாள் தேவனை மறக்க மாட்டான், ஒரு நாள் தேவனை விட்டு விலகி இருக்க முடியாது, தேவனுடைய காரியங்களை கேட்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சரணடையாமல் இருப்பதுனாலே ஒத்த வேஷம் தரிக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒத்த வேஷம் தரிக்கிறதுன்னு எப்படி தருமாங்க, டிராமா. சண்டே மட்டும் கிறிஸ்தியனா வாழ்றது ஒரு டிராமா. இன்னைக்கு இயேசு நம்மள டிராமா போட சொல்ல, சித்தி அண்ணி மாதிரி டிராமா போடுறாங்களே சன் டிவி மெகா டிவி அந்த மாதிரி இல்லைங்க. ஆண்டவருக்குள்ள இருப்பது டிராமா இல்லைங்க, ஆண்டவருக்குள் இருப்பது நிஜ வாழ்க்கையை காண்பிப்பது.
இன்றைக்கு முழுமையாய் தேவனுக்கு சரணடைவது என்று சொல்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க 365 நாட்களும் தேவனை விட்டு எல்லா சூழ்நிலையிலும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் ஆழமாக என் வாழ்க்கையிலே உம்மை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும். We have to show to God. ஆண்டவரே எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில பார்த்தா ஒரு கூட்டம் காணாம போயிரும். வெள்ளிக்கிழமை பிரேயர்ல பாத்தீங்கன்னா அதே கூட்டம் தான் வரும். எல்லா ஊழியர்களும் பாத்தீங்கன்னா அதே ஆட்கள் தான் இருக்கிறாங்க. மித்தவங்களை எங்கெங்க போயிட்டாங்க? மெம்பர்ஷிப் மட்டும் நிறைய இருக்கு. அந்த மெம்பர்ஷிப் 99 இருக்கு. வாவ், we got a very good, a huge number. Well done. அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? வெல் டான் டிஎம்சி பூச்சோங்கல 99% மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டு கை தட்டுவாரா? இல்லைங்க. சரண்டர், முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசத்தில் ஆழமா இருக்கிற எவனோ அவன் தேவனுடைய எல்லா காரியங்களிலும் பங்கு பெறுவதற்கு முன் வருவான். இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ண முடியல. ஏன் சரண்டர் பண்ண முடியல? நடுவுல இன்னும் ஒரு காரியம் ஆழமா உங்க வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன இருக்கு? அந்த காரியத்தை நகற்றுனீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆழமாய் வந்து இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேக பெருமை பேச்சுகளை பேசி கொண்டிருக்கிறோம். நான் இவ்வளவு செஞ்சிட்டேன், நான் அது செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சிட்டேன், அப்படி செஞ்சிட்டேன், அதெல்லாம் இல்ல. ஆண்டவருக்கு சரணடைகிறவன் எப்படியா இருப்பான்னு சொன்னா, விசேஷமாக அவர் சொல்லுகிற காரியத்தை பேசுவான், அவர் சொல்லுகிற காரியங்களை நடப்பான், அவர்கள் சொல்லுகிற காரியங்களிலே காரியங்களை திட்டமிடுவான். இன்னைக்கு திருச்சபையில அநேக ஊழியங்கள் வெற்றி அடைவதற்கு காரணம் என்ன தருவாங்க? நம்மளுடைய திட்டத்தை அவருடைய காரியத்துல ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our plans unto the Lord and we ask God, God, எங்க பிளான நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றோம். அப்பனா நம்ம அவருக்கு மேலாக நம்ம திட்டத்தை வைக்கிறோம். அதுதான் நிலையாக கொண்டு போய் நமக்கு கொடுக்கறதா இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தேவன் இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு காரியங்களை தான் கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க தேவன் இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? ஐயோ சரண்டர் டு ஹிம். உங்களுடைய திட்டங்களை அவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? சரணடைந்திருக்கிறீங்களா? மன்னித்துக் கொள்ளுங்க. என்னிடத்தில் வந்து அவரிடத்துக்கு போறோமா? முத அவரிடத்துல முத ஜப அவரிடத்துல முத நம்ம நிக்கிறோமா? லாட் ஆஃப் குவஸ்டின்ஸ் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு இன்னும் டீப்பா நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷம், டீப்பா கத்துக்கணும். டீப்பா கத்துக்கிறது வந்து ஆண்டவர் எல்லாத்துக்கும் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனா பேசிக்கே தெரியாது, மம்முட்டியே பிடிக்க தெரியாதவன் எப்படிங்க போயிட்டு வயல்காட்டுல கொத்தி நட முடியும்? மம்முட்டி எங்க இருக்குன்னே தெரியாதவன் எப்படிங்க போயிட்டு சாவாப்பாடி ஏதாவது தோட்டத்துல போயிட்டு வேலை செய்ய முடியும்? இயேசு உண்மையான இயேசுடைய விசுவாசம் வார்த்தை என்னன்னு தெரியாம இருக்கிறவன் எப்படிங்க இன்னும் ஆழமா நோட முடியும்? இன்னைக்கு நமக்கு வேதம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா ஸ்தோத்திரம். தெரியாதவங்க எத்தனை பேருங்க இருக்கும்? ஏன்னா நம்ம சரணடையில, சரணடைந்து தேவனிடத்துக்கு போகல. சோ லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துனது என்னவென்று சொன்னால், இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம சரணடைந்திருந்தா நம்ம வாழ்க்கையில பழைய வாழ்க்கை மாதிரி புது வாழ்க்கையை நம்ம கண்ணால பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க கண்ணால பார்க்க முடியுதா? உங்களுடைய புது லைஃபை பார்க்க முடியுதா? இந்த ஆண்டவர் கூட அதிகமா நான் ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, இன்றைக்கு நான் வாசிக்கிறேன்னு சொல்ல முடியுதா? அப்படி சொல்ல முடிஞ்சா நீங்க மாறி இருக்கிறீங்க, நீங்க சரணடைந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அது அர்த்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அநேக காரியங்களை நம்ம லேசா எடுத்துக்கொள்வதனால நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை நம்ம சந்திக்கிறோம். ஏன்னு சொன்னா அவர் முன்னுக்கு போலியே, அவர் உங்க வாழ்க்கை முன்னுக்கு போலீங்க. உங்க வாழ்க்கை முன்னுக்கு போறது யாரு? இயேசு உங்க வாழ்க்கைக்கு முன்னுக்கு இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க போக வேண்டிய இடத்தை பத்திரமா கொண்டு போய் உங்களை சேர்க்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இதை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் குறிப்பிட்ட காரியங்கள் தான் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சரணடைவதற்கு முன் வர வேண்டும். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வெல் பில்ட்னு போட்டிருக்கோம், WELL, வெல் பில்ட். அப்படின்னா நல்லா கட்டணுங்க, அரைக்குறையா கட்டாதீங்க. சரணடைவது அரைக்குறையா சரணடையாதீங்க, முழுமையாய் சரணடைய வேண்டும், முழுமையாய் சரணடைய வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓட்டையான பானை போல இருக்கு. தண்ணி ஊத்துனீங்கன்னா அங்கங்க லீக்கேஜ் ஆகுது. ஏன்? தண்ணி வெளியாகிக்கிட்டே இருக்கு. ஏன் விசுவாசம் ஆண்டவருடைய மேல பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த காரியம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேது? ஐ சரண்டர் டு லார்ட், அது ஒரு பாட்டு இருக்கு ஆங்கிலத்துல, ஐ சரண்டர் லார்ட், ஐ சரண்டர் பாடுவோம். அப்புறம் அங்கேயே அங்க போனோமா, ஐ சரண்டர் இல்ல, ஐ ஓட்டை விழுந்துருச்சு லார்ட், ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் வாயில சரண்டர் சரண்டர்னு சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு ஒண்ணுமே கிடையாது, பினிஷ். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, we are flexible to everything.
we adapt to everything ulagathu kari vanda okay right yes andrude kari vanda yes நம்மளுடைய கைடன்ஸ் நம்மளுடைய டூர் கைட் நம்ம ஒரு டூர் கைட் பார்த்திருக்கீங்களா வெளியே போனீங்கன்னா நமக்கு ஒரு டூர் கைட் இருப்பாங்க அந்த டூர் கைடை விட்டுட்டு வேற டூர் கைட் கூட போனீங்கன்னா வேற ஹோட்டலில் போய் விட்டுருவான் உங்களுடைய டூர் கைட் யாரு உங்களை வழி நடத்துகிறவர் யாரு இயேசு அவரை மட்டும் பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும் தேவ நல்லவரா இருக்கிறார் நம்ம திருச்சபையில ஒரு ஸ்பெஷல் என்ன தருமாங்க எல்லா ஊழியத்துக்கும் ஜபத்துக்கு அநேக பேர் வந்துருவாங்க வந்துட்டு ஜபிக்கும் போது அவங்க முழுமையா அந்த சரண் அடைகிறத பார்க்க முடியுதுங்க வி கேன் சி இந்த 10 மணி ஜபமா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை ஜபமா இருக்கட்டும் ஏன் அவங்க வராங்க எல்லா ஜபத்துக்கும் சொல்றேன் ஜபம் ஆன்லைன் ப்ரேயர் இருக்கட்டும் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றோம் அந்த ப்ரேயருக்கு வரும்போது அந்த ப்ரேயர் ஆண்டவர் கேட்கிறாரு என்று சொன்னா நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஜபிக்கிறோம் அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம் அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம் தேவன் இடத்துக்கு போய் நம்ம ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் தேவன் நல்லவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர் நம்ம வாழ்க்கைக்கு இதை கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் முழுமையா ஒப்பு கொடுங்க சரண்டர் யுவர் லைஃப் டு காட் அலோன் உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே இரண்டாவது அதே வசனத்துல நீங்க பார்க்க போது பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என் இடத்தில் வந்து இரண்டாவது பாத்தீங்கன்னா என் வார்த்தைகளை கேட்டு பாருங்க அவர் இடத்துக்கு வருகிறது அவர் வார்த்தையை கேட்டு என்று சொல்லும் போது ஹியர் மை வேர்ட்ஸ் யார் அவருடைய வார்த்தையை கேட்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் டிசைபிள்ஸ் ஒரு சீஷர்களாக சீஷர்த்துவம் சொல்லுவாங்களே சீத்துவம் சீஷர்த்துவம் ஹியர் மை வேர்ட்ஸ் என்னோட வார்த்தையை கேட்க ஆண்டவர் சொல்றாரு யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சீஷர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப ரெண்டாவது காரியம் இங்க பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் டு மீ ஃபர்ஸ்ட் யூ சரண்டர் செகண்ட் ஹியர்ஸ் மை வேர்ட் என் வார்த்தையை கேட்கிறவன் அவர் சீஷராக அவன் காணப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்க இந்த 48வது வசனத்தை மறுபடியும் நீங்க பார்க்கும்போது a man who surrender completely okay himself to God's guidance முழுமையாக ஆண்டவருடைய வழிகாட்டுக்கு ஒப்பு கொடுத்து And he will hear and do accordingly to the word of God. அவருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறவன் யாவருமே சீஷர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க இந்த சீஷர்கள் என்று சொல்லும் போது இந்த சீஷர்கள் யார் என்று சொன்னால் a committed believer who actively following Jesus Christ in ongoing circles of learning new lessons from God. மறுபடியும் புதிய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள் தான் சீஷர்கள் அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்கள் கடவுளுக்கு bearing fruit and by putting into practice and what they have learned அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொண்டு அதை கனி கொடுக்க செய்கிறார்கள் பெருக செய்கிறார்கள் இப்ப சீஷர்கள் யார் திரும்பாங்க அவர் வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறவர்கள் லேர்னர் இன்னைக்கு நம்ம சீஷர்களாக இருக்கிறோமா லேர்னராக இருக்கிறோமா வி ஹாவ் டு பி டிசைபிள்ஸ் காட் சேஸ் ஐ டு வாண்ட் யூ டு பி ஜஸ்ட் அ ஆர்டினரி கிறிஸ்டியன் பட் ஐ வாண்ட் யூ டு பி அ டிசைபிள் டிசைபிள்ஸா இருக்கும் போது டிசைபிள்ஷிப்பை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் வி ஹாவ் டு லேர்ன் ஹவு டு பிகம் அ டிசைபிள் ஒரு சீஷனாய் உருவாகிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த காலை வழியில் ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்றாருங்க ஆர்டினரி கிறிஸ்டியனுக்கும் டிசைபிள்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமாங்க ஆர்டினரி பர்சன் வந்து புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆண்டவர் சொல்லுவதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் வளர மாட்டாங்க மற்றவங்களும் வளர விட மாட்டாங்க ஆனா டிசைபிள் சொல்றவங்க புதிய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அவங்களும் வளருவாங்க மற்றவங்க வளருவதற்கு அவங்க எப்படி சொல்றது அவங்களும் வளருவாங்க மற்றவங்க வளருவதற்கு அவங்க ஒரு உதவியா இருப்பாங்க இப்ப நம்மளுடைய செல் குரூப் எடுத்துக்கொள்வோமே நம்ம செல் குரூப்ல நிறைய நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் ரொம்ப பேஷனேட்டான தலைவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க நம்ம லெசன் கொடுக்கலன்னா கால் பண்ணி கேட்கறவங்களா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏன் அன்பாம இருக்கிறீங்க சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு சீஷர் வந்து ஆண்டவருக்கு ஒரு சீஷரா இருக்கிற வந்து இதெல்லாம் செய்வாங்க கேட்பாங்க அனுப்பாத போது ஒண்ணுமே கேட்காம அப்படியே சைல் டெட் சைலன்னா இருந்தா தெரிஞ்சுக்கோங்க அவங்களும் டெட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே சோ டெட் சைலண்டா இருந்தா நீங்களும் டெத்தா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம்
ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேணும்னா சீஷர்களா இருந்தா கற்றுக்கொள்வதற்கு முன் வர வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஹியர்ஸ் மை வேர்ட், என்னுடைய வார்த்தையை கேட்கிறவன் அவன் அந்த வார்த்தையை மத்தவங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லுகிற நல்ல இறுதியம் இருக்கும். அப்ப அவன் எப்படி தெரியுமா இருப்பான், ஒரு நல்ல ஆழமாய் தோண்டின ஒரு அஸ்திவாரத்துல வீடு கட்டி ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்துல ஆழமாய் பதித்து வைக்கிறவனாக அவன் இருப்பான் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். பிரியமான ஒருத்தவங்க வாசிங்க மெத்தியூ 4:19. மெத்தியூ சாப்டர் 4:19 வாசிங்களேன். பாருங்க, உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். பாருங்க, இயேசு இந்த இடத்துல சீஷர்களுக்கு முத முதல்ல சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா, சீஷர் கத்து கொடுக்கும் போது follow me he told them and I will make you fish for people. பாருங்க, இந்த வார்த்தையில ஒரு இருக்கு, ஒரு ஒரு காரியம் இருக்கு. அவங்க இந்த 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 ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மெத்தியூ இவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கோம் தெளிவாக, they were be unschooled people. Unschooled peopleனா பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்கள், அதிகமான ஞானம் அதாவது படிப்பு ஞானம் இல்லாத ஒரு ஜனங்கள். ஆனா ஆண்டவர் இவர்கள்கிட்ட தான் முதல் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை பின்படுத்துங்கள், follow me, you mark the word. ஓகே, யாரெல்லாம் இயேசு இடத்துக்கு வராங்களோ, வந்து அவருடைய வார்த்தை கேட்கிறார்களோ, அவரை பின்படுத்தும் போது when they follow Jesus, God can use them to perform miracles and extraordinary things because of they just follow Jesus. அவரை பின்படுத்தினதுனால, அவர் சொன்னதை கேட்டதுனாலே அநேக காரியங்கள் செய்ய முடிஞ்சிச்சு. I think you should agree பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இயேசுவை பின்படுத்தி அவர் சொன்ன காரியங்களை செய்யும் போது தாங்க நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இயேசுவை பின்படுத்துவதற்கு நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை பின்படுத்துறதுக்கு நீங்க PhD வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை பின்படுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், நீங்க டிசைப்பிளா இருந்து அவர் சொல்றதை கேட்டு நடந்தாலே நீங்க சம்படி, நீங்க ஆண்டவருக்குள்ள ஒரு வித்தியாசமான மனுஷியாக நீங்கள் இருக்க முடியும். படிப்பை இன்னைக்கு எல்லாமே படிப்பை மையமா வைக்கிறோம். படிப்பு வேணுங்க, படிப்பு இல்லாம ஒன்றும் இல்லை. நான் படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, படிப்பு வேணும், ஞானம் வேணும், இதெல்லாம் நமக்கு வேணும். இது இருந்தாதான் இன்னும் அதிகமாக நம்ம சிந்தித்து இன்னும் அதிகமாக நம்ம செய்ய முடியும். பவுல் பாத்தீங்கன்னா அதிகமா படித்தவர், லூக் பாத்தீங்கன்னா டாக்டர் படித்தவர். சோ எல்லாம் படித்தவங்களும் ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா படிக்காத ஒரு கூட்டமும் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப அவர்கள் எப்படி படித்தவர்கள் அவருடைய படிப்பு ஞானத்தை வைத்து சில நேரத்துல வாழ்க்கையை ஓட்டுக்கிறாங்க, ஆனா படிக்காதவங்க என்ன செய்யறாங்க? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க படித்தவனோ படிக்காதவனோ என் குரலை கேட்டு என் வார்த்தையை கேட்டு அவன் என் பின்னே பின்தொடர்ந்து வந்தா போதும், நான் அவனை அழகா நடத்துகிறவனா இருப்பேன், அவன் விசுவாசம் குலையாதபடிக்கு மத்தவனுக்கும் சாட்சியாக வைத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சர்ச்சை கட்டுகிற சில காரியங்களை பார்க்கும்போது, ஒரு அமெரிக்கால ஒரு வெஸ்லி சர்ச், ஒரு வெஸ்லி சர்ச் கட்டும் போது ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சர்ச்ல ரெண்டு பேர் தான் அந்த சர்ச்ல அந்த ஸ்ட்ரீட் ஓரத்துல ஒரு மரத்தடியில உட்காந்து ஜபிப்பாங்க. எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சு ஆண்டவரே இந்த நிலத்துல நாங்க ஒரு சர்ச் நாங்க கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்லி சர்ச்ல JLB அண்ட் JL பேர்ச்னு சொல்லி ரெண்டு பேரு அந்த இடத்துல வந்து அந்த மரத்தடியில உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜபிப்பாங்களாம். ஒரு 5 or 6 years பிரகாரம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துக்கு வருவரங்கள் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்கன்னா, நாங்க இந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் பாஸ்டரா இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷன் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு திருச்சபை நாங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. இப்படி வரும்போது அந்த இடத்துல கிராஸ் பண்ண ஒரு மில்லியனு அவங்கள பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாராம். அந்த ரோட்டு ஓரத்துல முழங்கால் போட்டு இப்படி அநாடிக்கு ஒரு நாள் தவறாம ஜெபிச்சு கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிக்கிற நேரத்துல அநேக திரளான கூட்டம் வந்து அவங்களுடைய சத்திய வார்த்தையை கேட்பாங்க. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, அந்த மல்டி மில்லியனர் சொன்ன அவர் காடியில போகும்போது இறங்கி வந்து கேட்டாராம், இப்படி இருக்கிறீங்களே, என் ஒரு சின்ன கூடாரம் நீங்க கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, எங்க இடத்துல பணம் இல்லை கட்டுவதற்கு அப்படின்னு. அவர் என்ன பண்ணாராம், ஒரு சின்ன கூடாரம் மாதிரி அழகா அவர்களுக்கு ஆராதிப்பதற்கு கட்டி கொடுத்தார். அந்த கட்டி கொடுத்ததற்கு பிற்பாடு அநேக நேரத்துல ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி சீஷத்துவத்தை செய்து இன்றைக்கு இங்கிலாந்துல வெஸ்லி சர்ச்சுக்கு பக்கத்துல அவர்களுக்குன்னு சொல்லி வெஸ்லி சர்ச் அந்த இடத்துல அந்த திருச்சபை ஒட்டி ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி
மொத்தம் அந்த சிட்டியில மட்டும் இன்னும் ஒரு 16-17 அவுட்ரீச்சஸ் தொடர்ந்து இன்னைக்கு அவங்க ஊழி செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நம்ம அப்படியே உட்காந்தே இருந்தோம்னா, அப்படியே நமக்குள்ளேயே அந்த வார்த்தையை வச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா, அதுக்காக ஆண்டவர் நம்மளை படைக்கலுங்க. சம்டைம்ஸ் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக், ராங்கான ஒரு ஒரு இதுக்கு வரும். ஒரு சீஷர்த்துவம் என்ன சொன்னா, அவங்க போட்ட எஃபர்ட்டை பாத்தீங்களா, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, ஜெபிச்சாங்க, ஆண்டவர் கேட்டாரு, திருச்சபை கட்டப்பட்டது, நிறைய ஜனங்கள் வந்தாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செஞ்சதுனால அது நடந்தது. இன்னைக்கு உங்களை நான் என்ன உற்சாகப்படுத்த வரேன்னு சொன்னா, கேளுங்க, லிசன், லிசன் டு காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் கேளுங்க. இன்னைக்கு நம்ம காதுல நிறைய காரியம் கேட்கிறோம். மாமா கடைக்கு போனாக்கா ஒரு சினிமா பாட்டு கேட்கிறோம், வெளியே எங்கேயாச்சும் ஷாப்பிங் சென்டருக்கு போனா ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்கிறோம், திரும்பி காடிக்கு வந்தாக்கா தியேச்சராக கேட்கிறோம், திரும்பி வீட்டுக்கு வந்தாக்கா ஃபாதர் பக்மன்ஸ் பாட்டு கேட்கிறோம். எல்லாம் சேர்ந்து கலவையாகி நம்ம மூளையை கெடுத்துருச்சு. அப்ப நமக்கு ஆண்டருடைய வார்த்தை உள்ளுக்கு கூறுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் கேட்பதற்கு இறுதியம் ஆயத்தமா இல்ல. நான் உண்மையை சொல்றேன், இது ஜோக்கா இருக்கலாம், அதான் உண்மை. ஒருத்தர் கவுன்சிலிங் வரும் வந்து சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்கேன், நான் இந்த ஆண்டர் கூட நிறைய உட்காந்து என்னால ஜபிக்க முடியும், வார்த்தைகளை கேட்க முடியும், இப்பயே என்னால முடியல, ஏன்னா நான் நிறைய உலகத்தின் காரியங்களை கேட்கறதுனால பாக்குறதுனால எனக்கு ஆண்டருடைய குரல் கேட்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நல்லா நிலையா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு சீஷர்களாக உருவாக்கப்பட முடியும். ஸோ ஹியர் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தையை கேளுங்க. என்னோட வார்த்தையை கேட்டா நீங்க எப்படி திரும்ப இருப்பீங்க? அந்த வசனம் திருப்பி ஒருத்தங்க வாசிங்களேன், தமிழ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமா இருக்கு, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. லூக்கா 6:47 வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அப்படியே 48 வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாம போயிற்று. ஒரு சீஷர்கள் என்று சொல்லும் போது, ஒரு அஸ்திவாரமானது ஆழமாக இருந்து அசைக்க முடியாதபடி இருக்கும் போது, உங்களை அசைக்க முடியலன்னா தான் மத்தவங்க அசைக்க முடியாதபடி போவாங்க. என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஃபேத்ல ஸ்ட்ராங்கா டிசைபிள்ஸா நின்றாதான் நீங்க மத்தவங்களுக்கு போய் போதிக்க முடியும், மத்தவங்களுக்கு நீங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்களே கட்பாலுக்கு மேல் கட்டாதபடிக்கு, சும்மா மண்ணுக்கு மேலா கட்டப்பட்ட ஒரு சீஷர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க விழுந்துருவீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் வழிகாட்டுதல், அதாவது இயேசுதான் மெய்யான வழிகாட்டுதல் என்று சொல்லி புரிந்து கொண்டு நீங்க அவரை பின்படுத்தி வந்தீங்கன்னா, நிச்சயமாகவே நீங்க அவரோட வார்த்தையில நிலைத்திருக்க முடியும், நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். கத்த நல்லவராய் இருக்கிறார், நமக்கு சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். நமக்கு சில காரியங்கள் தெரியும், ஆனால் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்ம கிட்ட சொல்றது என்னவென்று சொன்னால், டிசைபிள்ஸ் ஹூ ஹியர் மை வேர்ட் அண்ட் வில் இஸ் ஸ்ட்ராங் ஃபேத், சாரி வில் இஸ் ஃபேத் ஸ்ட்ராங் இன் ஜீசஸ், அவருக்கு மேலாக ஒரு விசுவாசத்தை கட்டும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் அந்த இடத்துல வந்து அந்த காரியங்களை வைக்க செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு தலைவர்களா இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ் ஃபீட் த ஸ்பிரிட், ஒரு ஆழமான ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் போது சீஷரா இருக்கிற வந்து என்ன செய்வான்னு சொன்னா, அவனுடைய ஸ்பிரிட்டுக்கு அவன் ஃபீட் பண்ணுவான். என்னத்தை ஃபீட் பண்ணுவாங்க? நீங்க நம்ம என்னத்தை ஃபீட் பண்ணி நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், பீஸா, பர்கர், மெக்டி அந்த மாதிரி இல்லை. ஓகே, இங்க ஃபீட்னு சொல்லும் போது ஸ்பிரிட் கொடுத்து பேசுது. ஓகே, மெத்தியூ 4:4 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க போடப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாய் வாசிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கிறது. ஒருத்தங்க வாசிக்கிறீங்களா? மெத்தியூ 4:4. அவர் பிரயுத்தரமாக மனுஷன் அப்பத்திலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, we cannot live on just food for our body, we need food for our spirit. நம்மளுடைய சரீரத்துக்கு மட்டும் சாப்பாடு இல்லைங்க, நம்மளுடைய ஸ்பிரிட்டுக்கும் சாப்பாடு வேணுங்க.
strong Christians know the reality and severity of the work of the devils and understand it. ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து அவனுடைய மாம்சத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கும் போது, அது மட்டும் இல்ல ஆவிக்கு ஆகாரத்தை கொடுக்கும் போது அவன் இடத்துல இருக்கிற போராட்டங்கள் காரியங்கள் எல்லாம் உணர்கிறவனாக வருவன் தான் டிசைப்பிள். Disciples really knows that what they need. அவங்களுக்கு என்ன தேவான்ற என்ன சொல்றாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஏன் சொல்லுங்க, ஏன்னா அவங்க அவங்களுடைய சரீரத்துக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்கல, அவங்களுடைய ஆவியிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அவங்க பலப்படுத்தி கொள்கிறாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So how do you feed your spirit? உங்களுடைய ஆவி குறித்து உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, by reading God's word every day. ஆண்டவருடைய சீஷராக இருக்கும் போது எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது வாசிக்கும் போது தான் நீங்க சீஷர்களாக உருவாக்கப்பட முடியும் பிரியமானவர்களே. ஸோ சார், நம்ம சர்ச்சில் சில நேரத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறோம், ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறோம், இன்னும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர, அவங்க மித்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லுகிற ஆட்கள் நம்ம திருச்சபையில் இன்னும் குறைவாக தான் இருக்கிறார்கள். நம்ம அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம அவருடைய வார்த்தையை தியானித்து ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது நிலையான ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மளே கொண்டு போய் விடுகிறவர்களாக அவர் காணப்படுகிறார். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன் பிரியமானங்களே. மூன்றாவது இங்க இந்த வசனத்துல நீங்க பார்க்கும் போது முதல் காரியமானது ஆண்டவர் சொல்ற இடத்தில் வந்து என்று சொல்லும் போது இஸ் ரெஃபர்ஸ் டு சரண்டர். என் வார்த்தைகளை கேட்டு என்று சொல்லும் போது விசேஷமாக நம்ம சீஷத்துவத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது அப்படியே செய்வார்கள், அதாவது ஹி மீன்ஸ் தட் ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிவன் ஹூ கம்ஸ் டு மீ அண்ட் ஹியர்ஸ் மை வேர்ட் அண்ட் டஸ் தெம், அதை செய்கிறவர்கள் ஒபீடியன்ஸ். ஓகே, ஒபீடியன்ஸ் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஒபீடியன்ஸ் என்று சொல்லும் போது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். பாருங்க ரெண்டு காரியங்கள் நடுவுல இருக்கு, டிசைபிள்ஸ் நடுவுல இருக்குல்ல, இந்த பக்கத்து சரண்டர், இந்த பக்கத்து ஒபீடியன்ஸ். ஒரு நல்ல ஒரு டிசைபிள்ஸ் என்ன தர்ம செய்வாங்க, அவங்க வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டர் சொன்ன வார்த்தை அப்படியாக கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படியும் போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். நம்ம மூன்றாவது காரியத்துக்குள்ளாக நம்ம போவோம். இந்த மூன்றாவது இங்கே நீங்க பார்க்கும் போது பிரியமானங்களே, ஆண்டவர் இந்த காரியத்தை கீழ்ப்படுத்தல் குறித்து சொல்லும் போது அந்த முதல் வசனத்தை தான் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். அவர் லார்ட் எம்ஃபசிஸ் ஹியர் இஸ் நாட் அன் ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் சொல்லும் போது இஸ் நாட் இனஃப் டு கால் டு ஹியர் இஸ் வேர்ட் and call unto him. Lord, Lord என்று சொல்லி கொண்டிருப்பது மட்டுமில்ல, அவர் சொன்னதை செய்வதை குறித்து தான் ஆண்டவர் இந்த முதல் வசனத்திலே அவர் நம்ம இடத்துல பேசுகிறார். We must also obey what he commanded us to do. இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க இன்னைக்கு ரொம்ப நமக்கு என்ன கேள்வி கேட்போம்னு சொன்னா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, கிறிஸ்தவங்களா இருந்தா இது செய்யலாமா, கிறிஸ்தவங்களா இருந்தா இது ஏன் செய்யக்கூடாது, கிறிஸ்தவங்க ஏன் அது செய்யக்கூடாதுன்னு நிறைய கேள்வி கேட்போம். ஆனா இயேசு வைரத்துல நிறைய காரியம் செய்ய சொல்லியிருக்கிறாரு, ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம். எஸ்பெஷலி டென் காமன்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டளைகள் ஆண்டு நம்ம கொடுத்துருக்காரு. அதை விட ஒரு பெரிதான கட்டளை இயேசு கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்களை நேசிப்பது போல நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த காரியங்களை நம்ம கீழ்ப்படிக்கிறோமா, நம்ம செய்கிறோமா, நம்ம சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கீழ்ப்படுதல் என்று சொல்வது முழுமையாக ஒரு வார்த்தையை கேட்டு நடக்கின்ற ஒரு காரியம். ஒருவருக்கு மேல நம்மளால உண்மையான அன்பு கூற முடிகிறது அந்த காலகட்டத்துல. அண்ட் ஒரு டஸ்ட் டைம் அதை செய்யுங்கள்னு சொல்றாரு. அப்ப செய்யுங்கள்னு சொல்லும் போது நம்ம அதை செய்து பார்த்திருக்கிறோமா, செய்து பார்த்திருக்கிறோமா? பாருங்க all of us are builders. நம்ம எல்லாமே கட்டுகிறவர்கள். எப்படி கட்டுகிறவர்கள்? நம்ம விசுவாசத்தை கட்டுறோம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிடித்த காரியங்களை செய்கிறோம். And we must be careful to be ஒரு காரியம் கட்டும்போது ரொம்ப வைஸா, ரொம்ப ஞானமாக நம்ம அதை கட்ட வேண்டியவர்களாக நம்ம காணப்படுகிறோம் பிரியமானங்களே. பாருங்க டு பில்ட் ஆன் த ராக் சிம்பிளி மீன் அந்த கற்பாலை மேல் கட்டுவது என்று சொல்வது கட்டம் என்னவென்று சொன்னால் டு ஒபே வாட் காட் கமாண்ட்ஸ் இன் இஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையில போடப்பட்டிருக்கிற காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து செய்வதை குறித்து தான் ஆண்டவர் கற்பாலைக்கு மேலாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். And to build on the sand means to give Christ lip service. அப்படினா வாயின் வார்த்தையிலே செய்கிற காரியம் அவருக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறவர்கள் தான் அந்த மண்ணுக்கு மேலாக கட்டப்படுகிறவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். அப்ப ரெண்டு விதமான காரியங்களை காட்டுகிறார். ஒன்று இயேசு வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள், ஒன்னொன்று இயேசு வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறவர்கள்.
அந்த வசனம் ரெண்டுலயும் இருக்கும் பிரியமான. 48-49 வாசிச்சீங்கன்னா 48 வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களை குறித்து போடப்பட்டிருக்கும். 49 ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவர்களுடைய வீடை குறித்து போடப்பட்டிருக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் கட்பால் மேல் கட்டப்படுகிற ஒரு வீடை போல இருப்போம் பிரியமானவர்களே. நம் கீழ்ப்படியாமல் போனால் இந்த மண்ணுக்கு மேலாக இருக்கிறவர்களாக நம்ம இருப்போம் என்று சொல்லுகிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாம்னு இருக்கும்ல, காற்று, பெரும் காற்று, கடல், இந்த மாதிரி வார்த்தைகள் அங்க போடப்பட்டிருக்கும். வாசிங்களா 48-49 வாசிங்க. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின் படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அது மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் போது நீர் ஓட்டம் பாத்தீங்கன்னா ஸ்டாம், புயலோ காற்றோ வந்து அடிக்கிறதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குல்ல. இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் போது ஒரு வீடு கட்டினதுக்கு பிற்பாடு எவ்வளவு பெரிய அலை வந்து எவ்வளவு பெரிய புயல் வந்து அடிச்சாலும் அது அசையாம இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து சிலவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ஸ்டாம் ஹியர் இஸ் நாட் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கடைசி ஜட்மெண்ட் டே குறித்து அங்க போடப்படலைங்க. இது என்னதை குறித்து போடப்பட்டிருக்குதுன்னா பட் த டெஸ்ட் ஆஃப் லைஃப் தட் கம்ஸ் எவ்ரி பொசிங் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சோதனை ஒன்று வரும், அதுதான் புயலாக வெள்ளமாக அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க எப்படி கட்டப்பட்டிருக்கிற வீடு என்று சொல்லி சோதிக்கிற காலம் ஒன்று வரும், வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க கட்பால் மேல கட்டப்பட்டிருக்கிற வீடா இருந்தீங்கன்னா, ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்கிறவரா இருந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராக, உங்களை ஆண்டவர் வழி காட்டி கற்றுக் கொடுத்து உங்களை தேற்றுகிறவராக இருப்பார். நீங்க மண்ணுக்கு மேலாக அஸ்திவரம் இல்லாம கட்டுனீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது சோதனைகள் வரும்போது விழுந்து விடுவோம். அதே போலதான் ஆண்டவர் நீங்க நமக்கு சொல்றாரு, நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களுடைய சொந்த விருப்பத்துக்கு நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு வாழ்றீங்க. அப்ப ஒரு 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 பிரச்சனை வரும்போது நீங்க கீழே விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, எந்திரிக்க முடிஞ்சிச்சுன்னா ஸ்தோத்திரம், எந்திரிக்க முடியலன்னா. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து எனக்கு ஆண்டு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் திரும்பி வந்துட்டேன் பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திரும்பி ஒண்ணு சொல்றேன், எல்லோருக்குமே அதே மாதிரியான கிருபை கிடைக்காது, எல்லாத்துக்குமே அதே மாதிரியான கிருபை கிடைக்காது. சிலவங்க எக்ஸ்ட்ரீமான பாவம் செஞ்சு பாவ மன்னிப்புல திரும்பி வந்திருக்க கூடும், ஆனா சிலவங்க திரும்பி வராமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாழ்க்கை நமக்கு என்ன தெரியுமா கத்து கொடுக்குது, இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளு, இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளு, இன்றைக்கே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய ஆரம்பின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். உங்க வீடை எதுக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க, உங்க விசுவாசத்தை யாருக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க, கட்பாளி மேல, இயேசு மேலயா, இல்ல உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக? சிந்திக்க வேண்டியது நம்மளுடைய கரங்களில் இருக்குங்க. நீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம இயேசுவை சார்ந்தில்லாதபடிக்கு வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நம்மளால நிக்க முடியாது. சோ ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியமா இருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்று சொன்னால் ப்ரோவெப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரோவெப்ஸ் 3:5-6 நம்பிக்கையாயிருந்து உன் வழியெல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். பாருங்க, we must meet two conditions if God is going to guide us.
ஆண்டவர் நம்மளை வழி நடத்த போற ரெண்டு காரியம் நம்ம முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒன்று ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, ஒன்று நம்புவது, ஒன்னொன்று கீழ்படிவது. நம்பிக்கை இல்லாமல் கீழ்படிய முடியாது, நம்பிக்கை இல்லாமல் கீழ்படிய முடியாது. பாருங்க அந்த வசனத்துல ட்ரஸ்ட் என்று சொல்லும் போது, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா ஆண்டவரை விசுவாசித்து அவரை பிடித்து கொண்டு உன்னுடைய சொந்த எப்படி சொல்லுவாங்க, உன்னோட சொந்த ஞானத்திலையும் உன்னோட சொந்த புரிந்துணர்வுகளையும் நீ வாழாதபடிக்கு அவர் மேல் விசுவாசம் கொண்டு விசுவாசம் உள்ள மனிதனா இருன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்துல இன் ஆல் யோர் வேஸ் அக்னாலேஜ் ஹிம் அண்ட் ஹீ வில் டைரக்ட் யோர் பாத் அப்படின்னு சொல்லும் போது, அவரே எல்லா சூழ்நிலையிலும் பிடித்து கொண்டு அவரே உன்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லும் போது அது தட்ஸ் ஒபீடியன்ஸ், அது கீழ்ப்படிதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. இயேசுடைய வார்த்தைக்கு இயேசுவை விசுவாசம், இயேசுவுக்கு மேலாக விசுவாசம் இல்லாம கீழ்ப்படிதல் வராது. அப்ப விசுவாசம்னா இயேசுவை பிடித்துக் கொள்வது, எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரை நம்புவது, கீழ்ப்படிவது, அவர் சொன்ன காரியங்களை கேட்டு அவருடைய பாதையை, அவர் நம்ம காட்டியிருக்கிற பாதையில பின் போவது, கீழ்ப்படிவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பேசிக்கான ஒரு 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 புரிவதற்கு ஒரு கதையை நான் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நோவாவோட கதை எல்லாத்துக்கும் தெரியும். Noah believed God and proved it by obeying God and build an ark. பாருங்க நோவா வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டாரு, ஆண்டவரை விசுவாசித்தாரு. அந்த விசுவாசத்தை எப்படி நிறைவேற்றினாருன்னு சொன்னா அதை கீழ்ப்படிந்து செய்தாரு. அப்ப இங்க ஒபீடியன்னு சொல்லும் போது does them, okay, when God says build an ark, you have to build an ark. Pastor said வேணா ஆண்டரே வச்சுக்கோ. God says, ஓகே பீலன் ஆக் சொல்லும் போது பீலன் ஆக் ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு இவங்களுக்கு போதி, இப்ப போதிக்கணும், இதை செய்யுங்க, செய்யணும். அதுதாங்க டஸ் டைம் சொல்றது, கீழ்படுகிறது, முழுமையாய் கீழ்படிவது. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சண்டே சேர்மன் கேட்கறீங்க, நீங்க தனியா ஒரு சேர்மன் கேட்கறீங்க, தனியா பைபிள் ஸ்டடி இருக்கு, நம்ம பைபிள் ஸ்டடி இருக்கு, எல்லா காரியங்களும் நம்ம ஜாயின் பண்றோம், எங்கெங்க கிடைக்குதோ எல்லாத்துலயும் போறோம். ஏன் கீழ்படுதல் இல்ல? ஏன்னா அதை நம்ம பிராக்டிஸ்க்குள் கொண்டுட்டு வர்றதே இல்லை. கேட்கறதோட அப்படியே போட்டு அப்படியே புதைச்சி ஆராய் பி போட்டுருவோம், ரெஸ்ட் இன் பீஸ், அவ்வளவுதான். அதை கேட்கறதோட முடிஞ்சிருச்சு. அதை வந்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ணணும், அதை செய்யணும், ஆண்டோடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படணும்னு சொல்லுகிற அந்த சிந்தனை நமக்கு வர மாட்டேதுங்க. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா நீங்க இந்த காரியங்களை சிந்திக்க வேண்டியதாக இருக்கு, சரிங்களா? சோ அதனால இன்னைக்கு ஆண்டு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, கிறிஸ்தவர்களா இருந்தால் இஃப் கிரைஸ்ட் இன் அவர் ஹார்ட் தென் அவர் மவுத் மஸ்ட் கன்ஃபெஸ் ஹிம் டு அதர்ஸ். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல இருந்தாருன்னா நம்ம நாவு போய் மற்றவர்கள் இடத்துல போய் அவருடைய வார்த்தையை போதிக்கணுங்க. அதுதான் கீழ்ப்படிதல் என்று சொல்வது. ஏச்சு சொல்லியிருக்கிறாரு, நீங்க எல்லாரும் போய் பிதா குமார் பரிசுத்தான ஞானஸ்தானம் கொடுத்து நான் கற்பிதத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. டஸ் நம்ம அதை செய்திருக்கிறோமா? அப்ப நம்மளுடைய விசுவாசம் எதுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்மளே நேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம மூலியமாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அது மட்டும் இல்லாதபடி ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தோல்விகள் நமக்கு 1000 வரலாம், தோல்விகள் நம்ம வாழ்க்கையாகவும் இருக்கலாம், தோல்வி தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா அங்கதாங்க நீங்க பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா இயேசு நமக்கு ஒரு காரியங்களை சொன்னாருன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை சொன்னாருன்னா அதை செய்து முடிக்கிறவருங்க, நிச்சயமாகவே நம்மளை கைவிட மாட்டார். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன நம்மளோட பிரச்சனைனா, நம்மளுடைய விசுவாசம் அதிகமா ரொம்ப ஒரு ஸ்டெடியா இல்லைங்க, ஒரு ஸ்டெடினா ஒரு நிலையா இல்லை நம்ம விசுவாசம், அப்பப்போ ஆடுது, அப்பப்போ ஆடுது, அதனாலதான் பிரச்சனை. ஒரு கதை, ஒரு கதையை சொல்றேன், அப்ளிகேஷன் பாட்டுக்கு நான் போக விரும்புறேன், ஐ டோன்ட் வான்ட் டு இருக்க விரும்பல. ஒரு ஹிந்து சகோதரர், அவர் வந்து சண்டே ஸ்கூல்ல இருக்கும் போது எனக்கு தெரியும் அவரோட வாழ்க்கையில. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 16 வயசு இருக்கும், ஆண்டு அறிந்து கொண்டாரு. ஆண்டு அறிந்து கொண்டு அந்த சகோதரர் என்ன பண்ணாரு, பைபிள் படிக்க ஆரம்பிச்சார். அந்த பைபிள் படிக்கும் போது அவங்க வீட்டுல நிறைய எதிர்ப்பு வந்தது, நிறைய காரியம் வந்தது. அதை படிக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன செய்தாருன்னா, நிச்சயமாகவே ஆண்டருடைய காரியங்கள் எல்லாம் படித்து படித்து கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்ப ஒரு நாள் அங்க போடப்பட்டிருந்துச்சான்,
குஷ்டரோகி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினதை வாசித்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா விலகி இருந்தாங்களாம், விலகி இருந்தாங்களா, அவர்கிட்ட போக வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி இருந்தாங்களாம். அப்ப அவர் பைபிள்ல படிச்சுட்டு குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்திருக்கிறாரே, நம்ம ஏன் தொட்டு சுகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த குஷ்டரோகம் கொண்டவங்களை கை கையில குடு கைப்பிடிச்சு அவங்களுக்காக ப்ரே ஜெபிச்சுட்டு வந்தார். ஜெபிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி அந்த சகோதரரை சந்திக்கும் போது அந்த சகோதரர் அவருக்கு அவர் கையை பிடிச்சி சொன்னாராம், ஞாபகம் இருக்குதா ஒரு நாள் வந்து நீங்க எனக்காக நீங்க ஜெபிச்சிங்களே, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு முழுமையான ஒரு சுகத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அந்த முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள வந்து அந்த சகோதரர் அந்த காலகட்டத்துல அவர் கை பிடிச்சி ஜெபிக்கும் போது அவர் போதகராய் இருந்தாராம், இருந்து சொன்னாராம் எனக்கு முழுமையான ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன திரும்பங்க நடக்குது, அந்த போதகருடைய நாமம் மகிமைப்படல திரும்பங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன திரும்பங்க, ஒபீடியன்ஸ் டஸ் தம், இயேசு சொன்ன காரியத்தை அவர் போய் செஞ்சாரு, அவருக்கு சுகம் கிடைச்சிச்சு, ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் வந்து கற்பாலைக்கு மேல கட்டப்படாமல் இருப்பதுனால, மண்ணுக்கு மேலாய் கட்டப்பட்டு இருப்பதுனால, இயேசு சொன்ன எதையுமே நம்ம இந்த காலகட்டத்தில செய்வது கிடையாது. போதிக்க சொல்லும் போது போதிக்க மாட்டோம், மத்தவங்கிட்ட போய் ஆண்டவர் வாத்திய சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டோம், போனு கையில இருக்கு, வாட்ஸ்அப் கையில இருக்கு, சோசியல் மீடியா கையில இருக்கு, என்னத்த பாக்குறீங்கன்னு கேட்டாக்கா பச போலே போலே டான்ஸ் பாத்துட்டு இருக்கேன் பஸ்தர்ன்னு சில பேர் சொல்றீங்க, சில பேர் படம் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, சில பேர் மொத்த மொத்த காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லைங்க, நமக்கு நேரம் இல்லை. நம்ம சிந்தித்து பார்க்கணும், இது சிந்திக்கிற நேரமா இருக்குது. அவர் சொன்ன காரியங்களை செய்ய உங்களை ஆண்டவர் முன் அழைக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் வித்தியாச முறையமாக பயன்படுத்த முடியும், பிரியமானவர்களே, பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிவது குறைவா இருப்பதனால், விசுவாசம் குறைவா இருப்பதனாலே கீழ்ப்படிவதும் குறைவா இருக்குது. கீழ்ப்படிவது குறைவா இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொன்ன பண்ணமாக ஆழமாக நோண்ட முடியல, மேலோட்டமாய் நோண்டி அஸ்திவாரம் இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே அநேக நேரங்களிலே விழுந்து விடுகிறோம், அநேக நேரங்களிலே மறுபடியும் எழுந்து வர விருப்பப்படுகிறோம். ஆனா சில காலங்களிலே எந்திரிக்க முடியும், ஆனா எந்திரிக்க முடியாத காலம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் வரும், தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும். அந்த காலத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம், சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் இது கிருபையின் நாள், இந்த நாள் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த நாளை நம்ம புரோஜனப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, எந்த காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ விட்டு விடுவோம், எந்த காரியங்களை பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களை பிடித்துக் கொள்வோம், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வோம். நிச்சயமாகவே நீங்களும் கற்பாலைக்கு மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக நீங்கள் இருப்பீங்க, உங்க மூலியமாய் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் எப்பயுமே என்னுடைய மாதிரி நான் ஒரு ஒரு என்னுடைய ஒரு ரோல் மாடலா நான் எப்பவுமே வைத்திருப்பேன். நான் சின்ன வயதுல சண்டே ஸ்கூலுக்குலாம் நான் போகும்போது இன்னும் என்னுடைய மனசுல அது இருக்குது. எப்பயுமே போகும்போது அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்குங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இயேசு குறித்து சொல்லணும்னு சொல்லுகிற ஒரே குறிக்கோள் தான் எங்க அம்மாவோட குறிக்கோளா இருந்துச்சு. அதனால எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு எனக்கு தெரியும். இப்ப சொன்னா கூட எனக்கு கண்ணு கலங்கும், ஏன்னா எனக்கு தெரியும் ஒருத்தவங்க ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு ஒரு ஜீவன் காப்பாற்றப்படணும், ஒரு ஆத்மா காப்பாற்றப்படணும், ஒரு ஆத்மா அழியக்கூடாதுன்னு நினைக்கிற பாரம் உள்ளவங்க நிச்சயமாகவே புறப்பட்டு போவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வார்த்தை எடுத்து சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு சும்மா உட்காந்துகிட்டு இருக்கோங்க, சில நேரத்துல அதை சொல்ல மாட்டோம். ஆனா அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சண்டே ஸ்கூல் டைம்ல போதிக்கும் போது அதுக்கு பெருசானதுக்கு பிற்பாடு கூட அந்த காரியத்தை இருதயத்துக்குள்ள வைத்து அதை பின்படுத்துகிற பிள்ளைகளாக உருவாக்கப்படுறாங்க. அன்னைக்கு பெருசானதுக்கு பிற்பாடு அவங்க ஆண்டரை ஏத்துக்கொண்டாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது காரியமா இருக்கு. ஆனா ஆண்டவரை பின்தொடர்ந்து நடக்கின்ற ஒரு சுபாவம் அவங்களுக்குள்ள வருது பாத்தீங்களா, அதுதாங்க ஆசீர்வாதம். சோ கீழ்ப்படுதல் என்று சொல்வது கேட்டு நடப்பது. கேட்டு நடந்தீங்கன்னா நீங்களும் நிறைய ஆத்மாக்களை காப்பாற்ற முடியும், நீங்களும் நிறைய ஆத்மாக்களுக்கு சாட்சியாய் இருக்க முடியும். பிரியமானவர்கள், தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம்ம அப்ளிகேஷனை பார்த்து நம்ம முடிப்போம். நீங்கள் நிச்சயமாகவே இந்த காரியங்களை செய்தால் என்ன உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி இங்க நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம பார்த்து நம்ம சுருக்கமாக இன்னைக்கு நம்ம முடிப்போம். மூன்று காரியங்கள் இங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, as a believer, what is the way to seek God's guidance? ஒரு விசுவாசியா இருக்கும்போது
ஆண்டவருடைய கீழ்ப்படிதல், அதாவது இயேசுவின் இயேசு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார், அவர் நமக்கு போதி அவர் நமக்கு இயேசு வந்து நமக்கு போதனையை கற்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிங்க. நம்ம பார்த்துமா இங்க மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா யூ நீட் டு அட்மிட் இட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கெட்டிங் த கைடன்ஸ் ஆஃப் காட், இஸ் அட்மிட்டிங் வி நீட் இட். நமக்கு ஆண்டவருடைய வழிகாட்டுதல் வேணும் என்று சொல்லி பேசுறது கேக்குதா? கேக்குதுல கேன? வழிகாட்டியாரு அவர் நமக்கு வழிகாட்டணும், நமக்கு அவர் போதிக்கிற காரியங்களை கற்பித்துக் கொண்டு சொன்ன முத காரியம் we have to admit you need it. நமக்கு அது தேவை என்று சொல்லி முதலே நம்ம சொல்ல வேண்டும். If we are self, if we feel self-sufficient, God cannot guide us. ஓகே, நமக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு வந்து இது போதும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை கைட் பண்ண முடியாது, ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, அவருடைய நேரத்தை உனக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போயிருவார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு அட்மிட் யூ நீட் இட். ஓகே, உனக்கு தேவைன்னு சொல்லி முதல்ல அட்மிட் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா நீ இருக்கணும், எனக்கு வழிகாட்டியா நீங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ரெண்டாவது காரியம், பேசிக் திங், ஸ்பெண்ட் டைம் வித் த லார்ட். ஆண்டவரோட அதிக நேரங்களை செலவு பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவரை நம்பி இருப்பது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அவரை எப்பொழுதுமே எல்லாம் சூழ்நிலையிலும் நம்பி அவரை பிடித்து கொண்டு இருப்பது தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப ஸ்பெண்ட் டைம் வித் த லார்ட் சொல்லும் போது யுவர் ஹோல் லைஃப், உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் நீ தேவனிடத்துல நேரத்தை கொடுத்து ஜெபித்து அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து இருக்கும் போது அவருடைய பாதையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உனக்கு அவர் வழிகாட்டியா இருப்பார், எந்த பாதைக்கு நீ போகணும், என்ன நீ செய்யணும், எப்படி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். பாருங்க, ஸோ சில நேரத்துல இந்த காரியத்தை வைத்து பார்க்கும் போது ஸ்பெண்ட் டைம் அப்படின்னு சொல்லும் போது வேலை செய்யற பஸ்டர் என்ன செய்யறது, என் டைம் அப்படிதான் இருக்கு. கடவுளுக்கு தெரியுங்க நீங்க வேலை செய்யறீங்கன்னு, கடவுளுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா கடவுளுக்கும் தெரியும் நீங்க வேலை செஞ்சுட்டு வந்தாலும் எவ்வளவு நேரம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க சில நேரத்துல கொஞ்சம் சாக்கு போக்கு சொல்லாம இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க என்கிட்ட மனுஷங்க டயமாத்திடலாம், கடவுள் டயமாத்த முடியாது. சரிங்களா? கடவுள் டயமாத்த முடியாது. அதனால நீங்களே உங்க மனசாட்சிய கேட்டுக்கோங்க, நான் உண்மையை பேசுறேன்னா போய் பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப டைம் இருந்துச்சுன்னா அந்த டைமை கடவுளுக்கு கொடுங்க, கடவுளுக்கு கொடுங்க. ஆண்டவரே, என் டைமை நான் ஸ்பெண்ட் பண்றேன், உங்க சமூகத்துல நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவரு நல்ல ஒரு கைட் கொடுக்குற ஒரு தேவனா இருப்பார். சரிங்களா? சில பேர் வந்து இந்த வேலையை வச்சு வேலைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறோம், சில பேர் வந்து சில காரியங்களை வச்சு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். ஒளிஞ்சுக்கிட்டே இருக்காதிங்க, கபர் திரீன் காணா போயிருவீங்க. சரிங்களா? ஸோ ஒளியக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரு. இன்னைக்கு முன்னுக்கு வாங்க, அவரோட நேரத்தை நீங்க செலவு பண்றதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து வரணும். வந்தாதான் அவருடைய பாதை என்ன, அவருடைய கைடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மூணாவது போவோம். மூணாவது வந்து திங்க் அண்ட் ஒர்க் ஹார்ட் அட் த டிசிஷன் யூ ஆர் வாண்டிங் டு மேக். நீங்க சிந்தித்து அந்த வேலையை செய்றீங்கல்ல, அந்த வேலையை வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்க விரும்புகிற அந்த காரியத்தை வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பாதையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாதுங்க, அதுக்குன்ற வேலை இருக்கு. கடினமாய் வேலை செய்து முடிவுகள் எடுக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை காண்பிப்பார். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. வி ஹாவ் டு ப்ரே, வி ஹாவ் டு ப்ரே, அண்ட் தென் ஃபார் ஷுவர் காட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் அஸ். ஓகே, ஹெல்ப் அஸ். அதான் வந்து நான் சொன்ன மாதிரி lean not on your own understanding doesn't mean we shouldn't use the brain. ஓகே, அப்படின்னா நம்மளுடைய ஞானத்தை நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லல. நம்ம எல்லாத்துக்கும் கடவுள் ஞானம் கொடுத்துருக்கிறார், ஆனா ஞானத்தை மட்டும் பயன்படுத்தி இருப்பதை குறித்து நான் சொல்லல. ஆண்டவரை முதல்ல தேடி அவரை முன்னு வச்சு அவருக்கு மேல நம்பிக்கை வச்சு அதுக்கு பிற்பாடு சிந்திக்க தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய டிசிஷனை எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர், நமக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கைடன்ஸ் வேணும்னா
ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய கற்பிதலும் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆண்டவர் நல்லவரா இருக்காரு. ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். கைடன்ஸ் ஆண்டவருடைய ஒரே ஒரு காரியம் என்ன, ஹி லாங்ஸ் டு நோ ஹி சில்ட்ரன்ஸ் இன்டிமேட்லி. அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை அதிகமாய் தெரிந்து கொள்ளணும், ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவரை விட்டு விலகி 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 போகிறோம். அவரோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம். நான் சொல்றேன், அவரை அதிகமாய் தேடுகிற எந்த மனிதனா அவரை மகிமைப்படுத்துகிறான். அவரை அதிகமாய் தேடுகிற எல்லா மனிதர்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். சோ தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். கற்பாலின் மேல் கட்டப்பட்ட வீடை போல நாம் இருக்க கடுவோம், மண்ணின் மேல் அல்ல கற்பாலினுக்கு மேலாக. அப்ப மூன்று காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஒன்று வசனத்தின் சரணடைவது, இரண்டாவது சீஷத்துவம், மூன்றாவது கீழ்ப்படிதல். அப்போ ஒரு நல்ல சீஷத்துவம், ஒரு நல்ல சீஷன் என்ன செய்வானா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதும் சரணடைந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வாழும்போது அவனை ஆண்டவர் அந்த கற்பாலுக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசத்திலே அவனை நடத்தி சொல்வார். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், மற்றவனுக்கும் ஆசீர்வாதமா இருப்பான், மற்றவனுக்கும் ஆசீர்வாதமா இருப்பான். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ரொம்ப நாள் உட்காந்துட்டீங்க எனக்கு தெரியுது, ரொம்ப பேர் டயர்டா இருக்கிறீங்க. சோ ஆண்டவருடைய வார்த்தை உட்கார்ந்து கேட்கறது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை தான், எனக்கும் அவன் பேக் பெயின் இருக்குது. இருந்தாலும் தேவன் நம்ம இடத்துல பேசியிருக்கிறாரு, அதுதான் முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. ரொம்பங்களே ஒரே ஒரு காரியம் உங்க இதயத்தில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், சொல்லி முடிக்கிறேன். எப்பயுமே காலையில எழுமினதற்கு பிற்பாடு நமக்கு தெரியும், காலை எழுமினதற்கு பிற்பாடு நம்ம ஆண்டவரை எப்பொழுதுமே தேட வேண்டுங்க. அவர்தான் நம்மளுடைய வேஸ் மேப், கூகுள் மேப் எல்லாமே இயேசுதான். காலை எந்திரிச்சோடனே ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய நாள் எப்படி போனோம், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு சொல்லி முதல் முதலாக நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு பிளானர் யார் தருமாங்க, நம்மளுடைய ஆண்டவர். அதை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்க வாழ்க்கையில ஸ்மூஃப்டான காரியங்களை நீங்க பார்க்க முடியும். தேவனே அதிகமா பிடித்துக் கொள்ளுங்க, தேவனை விட்டு விடாதீங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரா இருக்கிறீர், உன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீ சொன்ன வண்ணமாக நாங்கள் அந்த கற்பாலுக்கு மேலாக கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாங்கள் ஆழமாக நாங்கள் தோண்ட வேண்டும். அதுக்கு அஸ்திவாரம் நாங்கள் ஆழமாக நாங்கள் போடும் போதுதான் ஒரு வீடு ஆண்டவரே புயலோ எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அது பாதிக்காதபடி இருக்கும் என்று எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்கள் நாங்கள் அஸ்திவாரத்தை ஆண்டவரே பலமாய் போடாதபடி இருப்பதனாலே அநேக இடங்களிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது போல, அந்த 47 வசனத்தை நாங்கள் வாசிப்பது வரமாக, யாரெல்லாம் அவரிடத்துக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை செய்கிறார்களோ நிச்சயமாகவே நீர் காண்பிக்கிறவராக இருக்கிறீர், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், நீ அவர்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். சோ மூன்று காரியங்களை அழகாக எங்களுக்கு நீர் சொன்னீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே நல்ல ஒரு சீஷர்களாக எங்கள் வாழ்க்கையை சரணடைந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டால் நிச்சயமாகவே நாங்களும் அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டவர்களாக, அன்று நாங்களும் கற்பாலைக்கு மேலாக கட்டப்பட்டவர்களாக இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் திருச்சபை ஜனங்கள் மற்றும் யாவரும் இந்த ஆராதனை கலந்திருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்குள்ளாக ஊழியத்தின் பாரத்தை வைக்க ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் ஆண்டவரை அழைப்புதலை உணர்ந்து கொள்ள உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற வாக்கு தத்த வசனங்கள் இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களை கற்பாலுக்கு மேலாக நான் கட்டப்பட்டிருக்கிறவர்களா இருப்பீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாவற்றையும் கர்த்தருடைய பொற்பாத்திர ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தூய பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். வருங்கள் தொடர்ந்து நம் காணிக்கை பாடலுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பெருமானங்களே காணிக்கை இருந்தால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம் காணிக்கை பாடலை இப்பொழுது நாம் பாடுவோமாக. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால்,
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலய எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலய எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். க்ளோசிங் ப்ரேயர், கேன் ஐ ஆஸ்க் சிஸ்டர் சிந்தியா டு ப்ரே? சிந்தியா இருக்கீங்களா? சாரி, இருந்தீங்களா, ஜெபிச்சிடுறீங்களா? லெட்ஸ் ப்ரே. ஹெவன்லி ஃபாதர், கிரேஷியஸ் லார்ட் ஜீசஸ், ஃபாதர் லார்ட், வி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டைம் லார்ட் ஜீசஸ். ஃபாதர், வி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் வி பிலீவ் தட் யூ ஆர் அமாங் அஸ் ரைட் அட் திஸ் மூமெண்ட் அ லார்ட். ஃபாதர் லார்ட், தட் யுவர் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ் அ லார்ட் ஜீசஸ். Father, we want to thank you, Lord, for your grace and mercy that has been upon us, Lord Jesus. Father, especially, we want to thank you for the words that you have given us today, Lord Father. Lord, help us to be a good disciple of you, Lord Father. Help us to build our foundation upon the rock, Lord Father, the rock of Jesus Christ, Lord Father. Lord, help us to lead a life, Lord Father, guided by you. You, O Lord Jesus. Father, in everything that we do, O Lord Father, help us to surrender fully to you, O Lord Jesus, in every aspect of our lives, O Lord Jesus. Father, we fully commit ourselves unto your hands, O Lord Jesus. Father, especially at this time, O Lord Father, we also want to thank you for all the offerings that has been collected, O Lord Jesus. Father, we pray that these offerings will be used to build your kingdom in future, O Lord Father. Lord, we pray that you bless all the hands that is given, O Lord Father. Bless all the incomes of the people of TMC Puchum, O Lord Father. Lord, we pray that your hands will always be upon us, your blessings will always be upon us, and your guidance will always be upon us, Lord Jesus. We commit everything unto your hands, and we humbly ask all this in Jesus' name. வாருங்கள், நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சகா காலமும் உங்கள் யாவரோடும் இருக்க கடப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த திருச்சபையின் காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, பிரியமானங்களே, இன்றைக்கு நமக்கு 2 மணிக்கு MWடைய ஜபம் இருக்கிறது, ஜூம்ல நடைபெறும். MW இருக்கிறவர்கள் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்னைக்கு 7:30 நமக்கு மிஷன் ப்ரோக்ராம் ஒன்று ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. ரெவரன் ஷேரன் ஸ்ரீலங்கால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க நம்ம மத்தியில இருப்பாங்க. நிறைய காரியங்களை நம்ம பேச போகிற ஊழியத்தை குறித்து எக்ஸைட்டிங். ஸோ பிளீஸ் கம் வந்து ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா கத்தர் உங்களை இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது காரியங்களை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், பேசுவார். பிரியமானவர்களே, திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா MSF வாரமாக காணப்படும். MSF வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா
இந்த வாரம் வந்து மண்டே எம்எஸ்ஏ வீக்லி ப்ரேயர் இருக்கும் 8:30 நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். மற்றும் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா செல் குரூப் இருக்கிறது, 15th லெசன். உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஜாயின் பண்ண உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெனஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்டர்ஸ் கே இருக்கும், இந்த பாஸ்டர்ஸ் கேலும் நீங்க வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லாதபடிக்கு வெனஸ்டே நமக்கு எம்எஸ்எஃப் வாரமா இருக்கிறதுனால டிஎசி வந்து நமக்கு எம்எஸ்எஃப் உடைய ப்ரேயர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ பிளீஸ் ஜாயின், 7:30 to 9 ஜூம்ல நடைபெற இருக்கிறது. இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் டிஎசி எம்எஸ்எஃப், இட்ஸ் நாட் லோக்கல், தி டிஎசி தமிழ்நாடு கான்ஃபரன்ஸோட எம்எஸ்எஃப் ஆயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எம்எஸ்எஃப் வயதில் இருக்கிற யாவருக்கும் இந்த அழைப்புதலை கொடுக்குறாங்க. ஸோ பிளீஸ் கம் அண்ட் ஜாயின். ஓகே, தேர்ஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நமக்கு புக்கேஜில் அவுட்ரீச் பாசஸ் கே இருக்கும். நம்ம 2 வாரமாக ஆட்களோட தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் வரும் டிஎஸ்சி மந்த்லி ப்ரேயர் கேதரிங் இருக்குது 8:00. ஸோ டிஎஸ்சியோடைய மந்த்லி ப்ரேயர் கேதரிங் 8:00 இருக்குது, அதுலேயே வந்து நீங்க ஜாயின் பண்ண கேட்டுக்கொள்ளப்படுது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இன் ப்ரேயர். ஓகே, எம்எஸ்எஃப் இஸ் ஆர்கனைசிங் த ப்ரேயர். ஓகே, எம்எஸ்எஃப் தான் வந்து அந்த ஜபத்தை நடத்துவாங்க. ஸோ 8:30 எப்போதும் போல ஜூம்ல வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்கள். பிரமணிகளே, ஒன்னொன்று சனிக்கிழமை நமக்கு எப்போது போல சர்ச்குள் இருக்கும், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நேரம், நீங்க அதை கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆன்லைன் எம்எஸ்எஃப் சண்டே வர்ஷிப் சர்வீஸ் நடைபெறும். இந்த வர்ஷிப் சர்வீஸ் வந்து விசேஷமாக ஜூம்ல தான் நடைபெற இருக்கிறது. அந்த வீடியோ வந்து நம்ம ஜூம்ல பிளே பண்ணிடுவோம் சரிங்களா. நமக்கு வந்து எம்எஸ்எஃப்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது, அந்த வீடியோ வந்து நம்ம ஜூம்ல நம்ம பிளே பண்ணுவோம். திறந்து மற்ற ஜபங்கள் மற்ற ஆராதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே எம்எஸ்எஃப்ல இருக்கிறவர்கள் தான் செய்வார்கள். மற்ற காரியங்களை பிறப்பு உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் சரிங்களா. எம்ஒய்எஃப் உடைய ஃப்ளீ பைபிள் ஸ்டடி செகண்ட் லெசன் வந்து அடுத்த வாரம் இருக்கும் 2:30. ஸோ அதிலும் நீங்க வந்து கலந்து கொள்ள உங்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க வந்து கலந்து கொள்வதற்கு. திருமணங்களே, உங்களுடைய டைரியில உங்களுடைய டேபிள்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு 16 பத்தாவது மாதம் நமக்கு எழுப்புதல் கூட்டம் ரிவைவல் மீட்டிங் ஒன்று ஏற்பட பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரிவைவல் மீட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமாக நமக்கு ஜூம்ல தான் நடைபெற இருக்கிறது சரிங்களா. 7:30 ராத்திரி நடைபெற ஆரம்பிக்கிறது பிரியமானங்களே. நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து ரெவரன் ஜெஸ்பிண்டர் என்று சொல்லி ஆங்கிலிகன் திருச்சபையில அவள் போதுகர், அருமையாக எழுப்புதலை குறித்து பேசுகிற ஒரு போதுகர். ஸோ தயவு செய்து 16 பத்தாவது மாதம் எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செய்து இதுல வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் பிரியமானவர்கள் சரிங்களா. ஸோ கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வீக்லி மினிஸ்ட்ரி தயவு செய்து வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்ம திருச்சபையில வீக்லி மினிஸ்ட்ரி ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்குது. செஞ்சு வாங்க, முன்னுக்கு வாங்க, நேரம் கிடைக்கும் போது வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம எங்கேயோ பஸ் பிடிச்சி காடி பிடிச்சிடலாம், அப்ப எங்கேயோ வர வேண்டியது இல்லை, உட்காந்த இடத்துலேயே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாவே ஆசீர்வாதமாயிருக்கும் சரிங்களா. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து திருச்சபைக்கும் ஊழியத்துக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்க. Thank you and God bless. Blessed Sunday to everyone.